வெங்கடாத்ரி சமம் ஸ்தானம் ப்ரஹ்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேஷ சமோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி பத்மா பத்ம சரோ மத்யே பிரசன்ன வதனே க்ஷண ப்ராதுராசீத் ஜகன்னாதம் பஷ்யந்தீம் பிரியதர்ஷன பால்குணே மாசி பூர்ணாயாம் உத்தரக்ஷேம் துவாசரே கோவிந்தராஜோ பகவான் ப்ராதுராசீத் மகாமுனே பிதாமஹஸ்யாபி பிதாமஹாய ப்ராசேதசா தேசபலப்ரதாய ஸ்ரீபாஷ்யகாரோத்தமதேசிகாய ஸ்ரீசைல பூர்ணாய நமோ நமஸ்தாத். தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு. திருவேங்கடமலையில இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்களினுடைய வைபவத்தை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அந்த ரீதியிலே 66 கோடி தீர்த்தங்களிலே முக்கியமானவையாக சொல்லப்பட்ட முக்தியை தரக்கூடிய, மோட்சத்தை அளிக்கக்கூடிய முக்தி பிரத தீர்த்தங்கள் 7 பத்தி பார்த்துட்டு வரும். முக்தி தான்யத்ர சத்தைவ முக்தி தான்யத்ர தே ப்ருவே சுவாமி புஷ்கரி நீச்சைவ வியத் கங்கா ததஃ பரம் பஷாத் பாப விநாசஞ்ச பாண்டு தீர்த்தம் ததஃ பரம் குமாரதாரிகா தீர்த்த தும்போஸ்தீர்த்தம் ததஃ பரம் கிருஷ்ண தீர்த்தமிதி க்யாதம் சர்வ பாபஹரம் சுபம் தத்ர ஸ்நாந்தி ச ஏமர்த்யாஹ தேயாந்தி பரமம் பதம். இந்த 7 முக்தி தீர்த்தங்களாவன சுவாமி புஷ்கரிணி, ஆகாஷகங்கா, பாப விநாசம், பாண்டவ தீர்த்தம், குமாரதாரிகா தீர்த்தம், தும்புரு தீர்த்தம், கிருஷ்ண தீர்த்தம் என்கிற ராமகிருஷ்ண தீர்த்தம். இந்த 7 தீர்த்தங்களிலே தீர்த்தமாடினால் எல்லா பாபங்களும் அழிந்து போய் மங்களம் உண்டாவதுடன் இதிலே தீர்த்தமாடுபவர்களுக்கு அந்த ஜென்மாவிலே வைகுண்டம் கிடைக்கும், பரமபத பிராப்தி கிடைக்கும் என்று பலன் சொல்லப்பட்டிருக்கிறது புராணங்களிலே. இந்த புண்ணிய தீர்த்தத்தினுடைய மகிமையை விளக்க வந்த ரிஷியானவர் மேலும் சொல்கிறார், இந்த புண்ணிய தீர்த்தத்திலே தீர்த்தமாடுவது மட்டுமல்ல, தர்ஷனாத் ஸ்பர்ஷனாத் பானாத் ஸ்மரணாத் சர்வ சித்திதா ஸ்நானாதிஷ்ட பிரதேசேதி கிமு வக்தவ்ய மஞ்சசா. இந்த புண்ணிய தீர்த்தங்களை கண்ணாலே பார்த்தால், தர்சனம் பண்ணினால் கூட போறோம், இதை நாம தொட்டாலோ அல்லது இது நம்ம மேல பட்டாலோ கூட போறோம், ஸ்பர்ஷனமானாலே போறோம். பானாத்து இத்த ஷார்ட்டா கூட சரி, ஸ்மரணாத் இது எதையுமே பண்ண முடியல, தீர்த்தத்தின் கிட்டக்கவே போக முடியல, எங்கேயோ இருக்கிறது, அசக்தமா இருக்கிறது, போக முடியல, அந்த பிராப்தம் ஏற்படலை என்னாலும் வருத்தப்பட வேண்டாம், இந்த தீர்த்தத்தை நினைத்து கொண்டாலே போறோம், இந்த தீர்த்தத்தினுடைய பெயரை சொன்னாலே கூட போறோம், சர்வ சித்திதா எல்லா சித்திகளும் ஏற்படும். அப்படி இருக்கச்ச ஸ்நானாதிஷ்ட பிரதாச்சேதி கிமு வக்தவ்ய மஞ்சசா, அதிலே தீர்த்தமாடினால் கிடைக்கும் பலனை சொல்லவும் வேண்டுமோ? பார்த்தாலே பாபம் போறது, தொட்டாலே பாபம் போறது, மேல பட்டாலே பாபம் போறது, ஷாட்டாலே பாபம் போறது, நினைச்சாலே பாபம் போறது, பேரை சொன்னாலே பாபம் போறது அப்படின்னு சொல்றச்ச, யதாவிதி அதுல இறங்கி சங்கல்ப ஸ்நானம் பண்ணினால் வரக்கூடிய பலனை சொல்லவும் வேணுமோ அப்படின்னு இந்த ஆச்சரியமான தீர்த்தங்களை பற்றி ரிஷி மேலும் புகழ்ந்துரைக்கிறார். இந்த 7 தீர்த்தங்களிலே சுவாமி புஷ்கரிணி, ஆகாஷகங்கா, குமாரதாரா இந்த 3 தீர்த்தங்களையும் அனுபவித்தோம். அதுவும் போக ஆச்சரியமான சக்கர தீர்த்தத்தை எல்லாம் கூட அனுபவித்தோம், ஜாபாலி தீர்த்தம், சீத தீர்த்தம், ராம தீர்த்தம், துருவ தீர்த்தம், இதெல்லாம் அனுபவித்தோம். இப்போது இன்னைக்கு சில முக்கிய தீர்த்தங்களை அனுபவிக்க போகிறோம். அதுல முதல்ல பாப விநாசன தீர்த்தம். ததஸ்தஸ்யோ பரிமஹதே சர்வலோகேஷு விஸ்ருதம் சர்வ தீர்த்தோத்தமம் புண்ணியம் நாம்னா பாப விநாசனம் அஸ்தி புண்ணியதமே விப்ராஹ பவித்ரே வெங்கடாச்சலே யஸ்ய ஸ்மரணாதேவ கர்ப்பவாசோ ந வித்யதே தத் ப்ராப்யது நரஸ்நாயாத் ஸ்வாமி தீர்த்தஸ்ய ச உத்தரே தத்ர ஸ்நானாண்ணராயாந்தி வைகுண்டம் நாத்ர சம்சயஹ. இந்த லோகத்திலே வசந்து விளங்கக்கூடியது, அதீதமான பெருமைகளை தன்னகத்தே கொண்டது வெங்கடாச்சலம்னு சொல்லக்கூடிய திருமலை. அந்த திருமலையிலே இருக்கக்கூடியவை அத்தனையும் புண்ணிய தீர்த்தங்கள். அப்படின்னாலும் எல்லா தீர்த்தங்களை காட்டிலும் உத்தமமான தீர்த்தங்களின் வரிசையிலே பிரதானமானது இந்த பாப விநாச தீர்த்தம். சர்வ தீர்த்தோத்தமம் புண்ணியா நாம்னா பாப விநாசனம், எல்லா தீர்த்தங்களை காட்டிலும் வசந்த உத்தமமான மகாத்மியம் நிறைந்த தீர்த்தமானது, புண்ணிய தீர்த்தமானது, அதன் பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா பாப விநாசனம் அப்படின்றார்.
அது எங்க இருக்கிறது அப்படின்னா, பவித்திரமான வேங்கடாச்சல கஷேத்திரத்திலே திருமலையின் மீது இருக்கிறது. எஸ்ய சம்ஸ்மரணாதேவ கர்ப்பவாசோன வித்தியதே, அந்த தீர்த்தத்தை நினைத்த மாத்திரத்திலேயே ஒருத்தருக்கு கர்ப்பவாசம் ஏற்படாது, அதாவது அடுத்த பிறவி கிடையாது அவளுக்கு மோட்சம்னு அர்த்தம். எப்போ ஒருத்தன் இந்த தீர்த்தத்தை பத்தி கேள்விப்படுறானோ, எப்பொழுது ஒருவனுக்கு இந்த பாப விநாச தீர்த்தத்தினுடைய பெருமை தெரியறதோ, இல்ல எப்போது இவன் தன் வாயாலே பாப விநாச தீர்த்தம் அப்படின்னு சொல்றானோ, அதை நினைக்கிறானோ, அதை பாக்குறானோ, அதுல ஸ்நானம் பண்றானோ, இதுல எத்த பண்ணினாலும் அவனுக்கு அதுதான் கடைசி ஜென்மம். அதற்கப்புறம் அவனுக்கு கர்ப்பவாசம்ன்றது கிடையாது, மீண்டும் அவனுக்கு ஜென்ம மரணாதிகள் எல்லாம் கிடையாது. சரி, அந்த தீர்த்தம் எங்க இருக்கிறது? சுவாமி தீர்த்தசிய உத்தரே, மலையிலே வராக பெருமாள் சன்னதிக்கு அருகே இருக்கக்கூடியதான சுவாமி புஷ்கரணி இருக்கு பாருங்களோ, அந்த சுவாமி புஷ்கரணி தீர்த்தத்துக்கு வடக்கே இருக்கக்கூடியது இந்த தீர்த்தம். தத்ர ஸ்நானான் நராயாந்தி வைகுண்டம் நாத்திர சம்சயா, அதிலே தீர்த்தமாடின மனிதனுக்கு ஸ்ரீவைகுண்டம் பிராப்தமாகும் என்பதில் ஒரு சந்தேகமும் வேண்டாம், சத்தியமாக அதிலே தீர்த்தமாடினவன் வைகுண்டம் போவான் அப்படின்னு சாதிக்கிறார். இந்த பாப விநாச தீர்த்தத்தை பத்தி சொல்லணும்னா, வருஷத்திலே 365 நாளும் போகக்கூடியதான தீர்த்தம் இது. திருமலையிலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கக்கூடிய தீர்த்தம். மலையில திருவேங்கடமுடியான சேவிச்சுட்டு வராக பெருமாள் சன்னதிக்கு அருகே இருக்கக்கூடியதான அன்னதான சத்திரம், அந்த இடத்துல இருந்து பாப விநாசம் ரோடுன்னு பேரு. ஏன்னா அந்த ரோடு கடைசியா பாப விநாச தீர்த்தத்துல தான் போய் முடியறது, அதுக்கு மேல சாலை வசதி கிடையாது. அந்த கடைசி இடம் கிட்டத்தட்ட பெருமாள் சன்னதியிலேருந்து 6 கிலோமீட்டர் அப்படின்னா, அதுல பாதி தூரம் சமதளத்திலே போய் அதுக்கப்புறம் அப்படியே பள்ளத்துல இறங்கிட்டே போகும் ரோடு எல்லாம். அப்படி பெருமாள் சன்னதிக்கு வடக்கே தாழ இருக்கக்கூடியதான வசந்த புண்ணிய தீர்த்தம் இந்த பாப விநாச தீர்த்தம். சாதாரணமா பேரை பார்த்தாலே நமக்கு எல்லாம் அர்த்தம் தெரியறது, பாப விநாசனம், பாபத்தை அழிக்கக்கூடியது, நம்முடைய பாபங்களை இல்லாமல் பண்ணுவது அப்படின்ற அர்த்தத்தோட பாப விநாசனம் அந்த தீர்த்தத்துக்கு பெயர். அதி ஆச்சரியமான தீர்த்தம். ஒரு காலத்தில பெரிய பெரிய மகான்கள், யோகிகள், ரிஷிகள் இவாள்லாம் நித்தியம் இந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணிண்டு, இந்த தீர்த்தத்தினுடைய கரையில ஜபம் எல்லாம் பண்ணிண்டு, பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணி, இந்த தீர்த்த மகிமையினாலே, இந்த தீர்த்த சம்பந்தத்தினாலே பெருமாளை நேரெல்லாம் கூட சேவிச்சிருக்கா நிறைய ரிஷிகள். இன்னைக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ யோகிகள், ரிஷிகள், தேவதைகள்லாம் அந்த கரையில தீர்த்தமாடி தபஸ் பண்றா அப்படின்னுட்டு புராணம் சொல்றது. அப்பேற்பட்ட உத்தமமானது அந்த பாப விநாச தீர்த்தம். இந்த பாப விநாச தீர்த்தத்திலே தீர்த்தமாடினா பாபம் போகும், வைகுண்டம் கிடைக்கும்னு பலன் சொல்றிருக்கு. ஆனால் அந்த பாப விநாச தீர்த்தத்திலும் கூட ஏதாவது விசேஷமான ஸ்நானம் உண்டோ, என்னைக்காவது தீர்த்தமாடினா இன்னும் உத்தம பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷம் உண்டோ அப்படின்னு கேட்டா, அதுக்கு ரிஷி சாதிக்கிறார். பாப விநாச தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணக்கூடிய காலம் எது அப்படின்னா, சுக்லே பக்ஷே அதவா கிருஷ்ணே யார்க வாரேன சப்தமி யுக்தா புஷ்யர்க்ஷ சம்யுக்தா ஹஸ்தக்ஷேண யுதாபிவா தஸ்யாம் திதௌ மகாபாகே பாபநாசன சஞ்ஞகே தீர்த்தே யஸ்நாதி நியமாத் உதரேந்திரஸ்ய மஸ்தகே கோடி ஜன்மார்ஜிதைர் பாபைர் முச்சதே சனரோத்தமஹா. வசந்த ஐப்பசி மாசத்திலே சுக்லபக்ஷம் சப்தமி திதி, உத்தராட நட்சத்திரம், ஞாயிற்றுக்கிழமை, இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய அந்த உத்தமமான சுபதினத்திலே எவன் ஒருத்தன் இதில் தீர்த்தமாடுகிறானோ, அவனுக்கு எல்லா பாபங்களும் நீங்கி இந்த லோகத்திலே வாழ்கிற வரைக்கும் என்னென்ன இஷ்டங்கள் எல்லாம் இவனுக்கு வேணுமோ, எதெல்லாம் இவன் ஆசைப்படுறானோ, எதுக்கெல்லாம் இவன் காமிக்கிறானோ, அப்பேற்பட்ட இவனுடைய இஷ்ட காமியங்கள் எல்லாம் கூட பூர்த்தியாகி இந்த ஜென்மாவினுடைய கடைசியில சீவைகுந்தத்துக்கு போய் எம்பெருமான் திருவடிகளிலே நிரந்தரமான சுகத்தை அனுபவிப்பான், ஆனந்தத்தை அனுபவிப்பான் அப்படின்னு பலன் சொல்றது. ஐப்பசி மாசம் சுக்லபக்ஷம் உத்திராட நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை, அல்லது அதே ஐப்பசி மாசம் துவாதசி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம், இந்த ரெண்டு விதத்திலே ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு மாதிரியா இந்த யோகம் வரும். இதுல என்னைக்கு வந்தாலும், ரெண்டுத்துல என்னைக்கு தீர்த்தமாடினாலும், இந்த பாப விநாச தீர்த்தத்திலே தீர்த்தமாடுபவர்களுக்கு வைகுண்டம் பலனாக சொல்லப்பட்டது. பொதுவா ரிஷிகள் எல்லாம் தபஸ் பண்றா, யோகிகள் எல்லாம் தபஸ் பண்றா அப்படின்னு இந்த புண்ணிய தீர்த்தத்தினுடைய மகிமை சொல்லப்பட்டிருக்கிறது. விசேஷமா ஏதான இதுக்கு சிறப்பு உண்டா அப்படின்னா, ரொம்ப பிரசித்தாலான சப்த ரிஷிகள், அந்த சப்த ரிஷிகளும் இந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே தங்கி பல காலம் வாசம் பண்ணி நித்தியம் இந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடி தங்களுடைய அனுஷ்டானங்களை எல்லாம் கூட பண்ணிக்கொண்டு
இந்த தீர்த்தத்தை மட்டுமே சாப்பிட்டுக் கொண்டு இந்த தீர்த்தத்தினால் சமைக்கப்பட்ட உணவை மாத்திரமே உட்கொண்டு இந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே அநேக யாக யஜ்ஞாதிகள் தபஸ் எல்லாம் பண்ணி திருவேங்கடமுடையானை நேர சேவித்திருக்கிறார்கள். இவாளுக்கு பெருமாள் திருவேங்கடமுடையான் சேவை சாதித்த போது இந்த சத்பரிசிகள் எல்லாம் கூட சேர்ந்து பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றக்கா விசேஷமா. அப்படி ஆச்சரியமான தீர்த்தம் இந்த தீர்த்தம். ஒரு காலத்துல இந்த பாப விநாச தீர்த்தத்தாலதான் பெருமாளுக்கு எதுவுமே நடக்கும். அதாவது இப்போ ஆகாசகங்கா தீர்த்தத்தினால எப்படி பெருமாளுக்கு திருமஞ்சனம் திருவாராதனம் இதெல்லாம் நடக்கிறதோ, தினம் அங்கிருந்து தீர்த்தம் வந்து பெருமாளுக்கு எல்லாம் ஆறுதோ, அந்த மாதிரி ஒரு காலத்துல திருமல நம்பிகள் ஆகாசகங்கா தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு வருவதற்கு முன்பு பாபநாச தீர்த்தத்தை தான் கொண்டு வந்து சமர்ப்பிச்சுருந்தார் அப்படின்னுட்டு நேற்று உபன்யாசத்துல பார்த்தோம். அவருக்கு வயசா எடுத்து அவர் சமப்பட வேண்டாம்னு பெருமாள் திருவுள்ளப்பட்டதுனால பெருமாள் தனக்கு ஆசையான ஆகாசகங்கா தீர்த்தத்தை சன்னதிக்கு அருகே இந்த பாபநாசத்துக்கும் பாதி வழியிலே சிருஷ்டி பண்ணி அந்த தீர்த்தத்தை கொண்டாந்து சமர்ப்பி அப்படின்னு நியமிச்சார்னு பறக்க அனுபவித்தோம். அதுக்கு முன்னால வரைக்கும் வசந்த பாபநாச தீர்த்தத்துலதான் பெருமாளுக்கு எல்லாம் நடந்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வேங்கடாச்சல மகாத்மியத்திலே பெருமாள் சீனிவாசனுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் கல்யாணம் நடந்தது பாருங்க, சீனிவாச கல்யாணம். அந்த கல்யாணத்துல தலிக பண்ணது இந்த தீர்த்தத்தாலதான் தலிக பண்ணினா அப்படின்னு பறக்க இந்த தீர்த்தத்தினுடைய பெருமை பேசப்பட்டிருக்கிறது. பெருமாளினுடைய கல்யாணத்துக்கு எத்தனை தேவதைகள், ரிஷிகள், பாகவதால், யோகிகள், முக்தர்கள், நித்தியர்கள் எத்தனை பேர் வந்தாலோ அத்தனை பேருக்கும் இந்த பாபநாச தீர்த்தத்திலே சமைக்கப்பட்ட உணவுதான் தலிகையாக பரிமாறப்பட்டது, பிரசாதமாக பரிமாறப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட வசந்த தீர்த்தம் இது. ஏதோ ஒரு கலகம் காரணமா பெருமாள் மலையப்பன் உபயநாச்சிமாரோடு கூட ஒரு வருஷ காலம் இந்த பாபநாச தீர்த்தத்தினுடைய கரையில இருக்கக்கூடிய ஒரு குகையிலே ரகசியமாக பெரியவாளாலே எழுந்துருள பண்ணப்பட்டார் அப்படின்னு தெரிகிறது. என்ன கழகம்ன்றது தெரியல, ஆனா ஒரு வருஷ காலம் பெருமாள் இங்க எழுந்தருள் இருந்திருக்கார். அந்த குகைக்கு பக்கத்துல ஒரு தீர்த்தம், ஒரு அருவி கொட்டுறது சின்னதா, அருவிக்கு தெலுங்குல கோணா அப்படின்னு சொல்லுவா. அந்த தீர்த்தத்தை மலையப்ப கோணா அப்படின்றா. ஏன் அதை வந்து விசேஷமா மலையப்ப கோண அப்படின்னு சொல்றான்னா, பெருமாள் திருவேங்கடமுடையான் ஐந்து ரூபங்கள்ல சேவை சாதிக்கிறார். மூலவர், உற்சவர், நித்தியோத்சவர் அப்படின்னு எல்லாம் பாக்குறோமோ இல்லையோ, அதுல உற்சவருக்கு மலையப்பன், மலை குனிய நின்ற பெருமாள், மலை குனிய நின்றார் அப்படின்னு எல்லாம் திருநாமம். அந்த மலையப்பனுடைய பெயரை கொண்டு ஒரு தீர்த்தம் விளங்குறது. அதுவும் தெலுங்கு பாஷை பேசக்கூடிய மக்கள் இருக்கிற இடத்துல மலையப்பன்னு சொல்லக்கூடிய தமிழ் பதத்தினாலே ஒரு தீர்த்தம் வழங்கப்படுறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தால், அங்கே எழுந்தருள் இருந்த நம்முடைய பூர்வர்கள் பெரியவா ஒரு காலத்துல ஏதோ ஒரு கலகம் ஏற்பட்ட போது பெருமாளை பாதுகாக்கணும், ரட்சிக்கணும்ன்றதுக்காக குழந்தையாட்டமா வேலை பண்ணிட்டு போய் அந்த குகையில வைத்து திருவாராதனம் பண்ணி ரகசியமா இருந்திருக்கா. நம்ம உற்சவரை நம்ம சம்பிரதாயப்படி தமிழ்ல மலையப்பன்னு சொல்ற வழக்கம் இருக்கிறபடினால அந்த தீர்த்தத்துக்கும் மலையப்ப தீர்த்தம்னு சொல்லி தெலுங்கு மக்கள் இப்போ அதை வந்து மலையப்ப கோண அப்படின்னு சொல்ற. அப்படி திருவேங்கடமுடையான் பாப விநாச தீர்த்தத்திலே இருக்கிற ஆசையினாலதான் இப்படி ஒரு கலகத்தை சங்கல்பித்துக் கொண்டு அவனே வந்து இந்த கரையிலே உபயநாச்சிமாரோட தங்கியிருந்து சாட்சாத்தா இந்த தீர்த்தத்தினாலே தினம் திருமஞ்சனம் திருவாராதனம் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருந்தவன் அப்படின்னாலும் கூட இந்த தீர்த்தத்து மேல இருக்கக்கூடிய ஆசையினால பெருமாள் நேர இந்த தீர்த்த கரைக்கே வந்து அங்க ஒரு வருஷ காலம் வாசம் பண்ணி இந்த தீர்த்தத்தினுடைய சம்பந்தத்தை தனக்கு ஏறிட்டு கொண்டு அதனால இவன் சந்தோஷப்பட்டான், ஆனந்தப்பட்டான் அப்படின்னு யூகிக்கலாம். அப்பேற்பட்ட வசந்த தீர்த்தம் இது. இதெல்லாம் பெருமாளோட லீலைகள். பெருமாள் திருவேங்கடமுடையான் சர்வலோகத்துக்கும் அதிபதி. லோகத்தில இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் அவனுக்கு சொந்தம் தான். எங்க வேணாலும் அவன் போகலாம், எங்க வேணாலும் அவன் இருக்கலாம், யாரும் அவனை கேட்க போறவா கிடையாது. விசேஷமா இந்த திருமலையிலே சாநித்தியம் பண்ணியிருக்கிறான் பாருங்கோ, அந்த திருமலையிலும் கூட அவன் எங்கு வேணாலும் இருக்கலாம். பொதுவாவே அவன் விஷ்ணு, வாசுதேவன், சர்வ வியாபி, கரந்தெங்கும் பரந்துளன்னு ஆழ்வார் சாதிக்கிறபடி எங்க வேணாலும் இருக்கக்கூடியவன் அவன். ஆனால் திருமலையிலே அவனுக்கு விசேஷமான திருவுள்ளம், விசேஷமான ஆசைன்றபடியினால திருமலையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு தீர்த்தமாகவும் அவனே இருக்கிறான். திருமலையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு பர்வதமும் அவனே, ஒரு ஒரு தீர்த்தமும் அவனே, ஒரு ஒரு விருட்சம், செடி, கொடி, தாவரம், ஜங்கமம், சாவரம்னு என்னென்னலாம் உண்டோ அத்தனையும் அவனாவே இருக்கிறான் அப்படின்னு புராணம் சொல்றது. அதை ஸ்தல புராணத்துல பறக்க அனுபவிக்க போறோம். அந்த எம்பெருமான் மலையே அவனோடது, மலையே அவன் தான் அப்படின்னாலும் குறிப்பிட்ட சில இடங்கள்ல ஆசைப்பட்டு, குறிப்பா சில தீர்த்தங்கள் ஆசைப்பட்டு அதன் கரையிலே வசிப்பதுன்றது பெருமாளுக்கு ரொம்ப பிடித்த விஷயம். பெருமாளுக்கு ரொம்ப திருவுள்ளம், ரொம்ப ஆசை அவனுக்கு. அப்படி சுவாமி புஷ்கரணி தீர்த்தத்துல இருக்கக்கூடிய ஆசையினாலதான் வைகுண்டத்தையே தியாகம் பண்ணிட்டு பிராட்டியோடு கூட சுவாமி புஷ்கரணி தீர்த்த கரைக்கு வந்து வாசம் பண்ணிட்டு இருக்கான்னு புராணம் சொல்றதுன்னு நிறைய முறை அனுபவித்திருக்கும்.
அந்த மாதிரி பெருமாளுக்கு இந்த பாப விநாச தீர்த்தத்திலே இருக்கக்கூடிய ஆசையினாலே தான் இத்தனை தீர்த்தங்கள் இருந்தாலும் தினம் இதுல எல்லாம் பண்ணிட்டான். அதுவும் போறலன்னுட்டு அந்த தீர்த்தத்தினுடைய கரையிலேயே பிராட்டிகளோட சேர்ந்து வாசம் பண்ணணும். எப்படியானா சுவாமி புஷ்கரணி தீர்த்தத்திலே எப்போதும் வாசம் பண்ணுகிறோமோ அப்படி ஒரு வருஷ காலமான அந்த பிராட்டிமாரோட சேர்ந்து அனுபவிக்கணும்னுட்டு சந்தோஷப்படணும்னுட்டு பெருமாள் திருவுள்ளம் பண்ணிதான் இந்த கலகத்தை ஏற்படுத்தினானோன்னு நினைக்க தோன்றது. அப்படி ஒரு ஆசை பெருமாளுக்கு இந்த தீர்த்தத்தின் இடத்திலே. இப்ப ஏற்பட்டதான வசந்த தீர்த்தம் என்னைக்கு வேணாலும் போகும்படியா இருக்கிறது. ஆனா இன்னைக்கு என்ன ஒரு நிலைமைன்னா, மலையில சாப்பிடுறதுக்கு தீர்த்தம் ட்ரிங்கிங் வாட்டர் அதை ஸ்டோர் பண்றதுக்காக ரெண்டு மூணு டேம் கட்டியிருக்கா மலையில. ஒரு நாலஞ்சு டேம் கூட இருக்கலாம். குமாரதாரா டேம்னு ஒண்ணு, பசுப்பதாரா டேம்னு ஒண்ணு, கோகர்பம் டேம்னு ஒண்ணு, அப்புறமா இந்த பாப விநாசம் டேம்னு ஒண்ணு. அடியனுக்கு தெரிஞ்ச நாள் இன்னும் இருக்கலாமோ இல்ல அவ்வளவுதானா தெரியல. இந்த பாபநாசம் டேம் என்னைக்கு கட்டினாலோ அதுல இருந்து சாட்சாத்தா பழையபடி இந்த தீர்த்தத்துக்கு உள்ள இறங்கி போய் தீர்த்தம் ஆடுறதுன்றது கொஞ்சம் சிரமமா இருக்கிறது. அதனால இந்த பேக் வாட்டர் ரிசர்வாயர்ல இருந்து வரக்கூடிய இடத்துல ஒரு ஏழு கோமுகி மாதிரி வச்சிருப்பா, அதுல இருந்து தீர்த்தம் சுட்டின் இருக்கும். நாம் அதுல போய் தலையை கொடுத்து தீர்த்தம் ஆடும்படியா இருக்கும் என்னைக்கும் விசேஷமாக. அதனால இந்த தீர்த்தத்தை நம்ம என்னைக்கு வேணாலும் போய் புரோக்ஷனம் பண்ணிக்கலாம், அதுல தீர்த்தம் ஆடலாம், எது வேணாலும் பண்ணலாம். அப்பேற்பட்ட வசந்த தீர்த்தம் இது. அடுத்தபடியா தும்புரு தீர்த்தம். இந்த தும்புரு தீர்த்தத்தை தும்ப தீர்த்தம், கோண தீர்த்தம் அப்படின்னு எல்லாம் புராணமே சொல்றது. இந்த தும்புரு தீர்த்தத்தினுடைய பெருமையை சொல்ல வேண்டும்னா, திருவேங்கடமுடையானுடைய சகஸ்திரநாமத்திலே, வெங்கடேச சகஸ்திரநாமத்திலே இந்த தீர்த்தத்தினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. தும்புரூதக சம்ஸ்பர்ஷ ஜன சித்த தமோபாய நமஹா அப்படின்னு ஒரு சகஸ்திரநாமாவலி. உதகம் அப்படின்னா தீர்த்தம். தும்புரூதக சம்ஸ்பர்ஷ ஜன சித்த தமோபாய நமஹா. இந்த தும்புரு தீர்த்தத்தினுடைய தீர்த்தம் அந்த ஜலம் இருக்கு பாருங்கோ, அத்த தொட்டவா இல்ல அதுல ஸ்நானம் பண்ணினவா இல்ல அது யார் மேல படுறதோ அவளுடைய அஞ்ஞானத்தை நீக்குபவனே உனக்கு நமஹா அப்படின்னு அர்த்தம். இங்க அஞ்ஞானம் நீங்கிறதுன்றது என்ன அப்படின்னா, சாதாரணமான அஞ்ஞானத்தை சொல்லல, சம்சாரமாகிற அஞ்ஞானம், சம்சாரமாகிற காலராத்திரியே நீங்கிறது அப்படின்றார். எளிமையா சொல்லணும் அப்படின்னாக்கா, இதுல தீர்த்தம் ஆடினவா இல்ல இந்த தீர்த்தத்தை ஸ்பர்ஷம் பண்ணவாளுக்கு ஜென்மா இல்லாம போய் மோட்சம் கிடைக்கிறதுன்னு அர்த்தம். இங்க அஜ்ஞானம்னு சொல்லப்பட்டது வெறும் அறிவுடைமை, அறிவின்மை கிடையாது. அறிவில்லாம இருக்கிற அந்த அஜ்ஞானத்தை சொல்லல, ஜென்மாவாகிற அஜ்ஞானமே நீங்கி போறது. ஒருத்தனுக்கு ஞானம் பரிபூர்ணமா வந்துடுத்துன்னா திரும்ப பிறக்கணும்னு ஆசைப்படுவானா, இல்ல ஸ்வர்காதி காமியங்கள் ஆசைப்படுவானா, இல்ல அந்த பலன் வேணும் இந்த பலன் வேணும்னு காமிய பலன்களுக்கு ஆசைப்படுவானா, இல்லையே இதுக்கெல்லாம் ஆசைப்படுறான்னா அவனுக்கு அஜ்ஞானம் இன்னும் போகலன்னு அர்த்தம் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. ஆகையினால எவன் ஒருத்தனுக்கு அஜ்ஞானம் நீங்க பெறுகிறதோ அவன் இந்த சம்சாரம் நீங்க வேணும், இந்த ஜென்மா நீங்க வேணும் என்பதாக அன்னையிலிருந்து வைராகியம் கொள்கிறான். பெருமாளிடத்துல பிரார்த்தித்தாலும் கூட அதையே பிரார்த்திக்கிறான். அவனைத்தான் கீதையில பெருமாள் ஞானி அப்படின்னு கொண்டாடினர். வருவான், என்ன சேவிப்பான், எத்தையுமே கேட்க மாட்டான், என்ன சேவிக்கிறதையே பலனாக கொள்ளுவான், அப்பேற்பட்டவன் எனக்கு ஆத்மாவாக இருக்கிறான், அவன் ஞானி. ஞானீது ஆத்மைவ மேமதம் அப்படின்னு கீதையில சாதித்தான். அப்பேற்பட்டவன் ஞானி மட்டுமல்ல, அவன் மகாத்மா. ச மகாத்மாசு துர்லபகா. அப்பேற்பட்ட மகாத்மா கிடைப்பது கஷ்டம். யாருக்கு, எனக்கே கூட அப்படிப்பட்ட மகாத்மா கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்றதா பெருமாள் இவாளை கொண்டாடுறான். அதனாலே இந்த தீர்த்தம், இதுல தீர்த்தம் ஆடினவா இதன் மேல ஸ்பரிசப்பட்டு சம்பந்தப்பட்டவாளுடைய அஜ்ஞானத்தை நீக்கிறபடியினால இது வசந்த தீர்த்தம் அப்படின்னுட்டு சகஸ்திரநாமத்திலே இந்த தீர்த்தத்தினுடைய திருநாமத்தை சேர்த்திருக்கிறார்கள் பெரியவர்கள். இந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணா என்ன மகிமை அப்படின்றத சாதிக்கிறார். கோண தீர்த்தஸ்ய மகாத்மியம் சர்வ பாதக நாசனம் தத்ர ஸ்நானம் ஜனானாம் தோ ஜன்மாந்தர தபஃபலம். இந்த கோண தீர்த்தம்னு சொல்லக்கூடிய தும்புரு தீர்த்தத்திலே தீர்த்தமாடிற ஜனங்கள் இருக்கா பாருங்கோ, அவளுக்கு எல்லா பாதகங்களும் போய்விடும், எல்லா பாபங்களும் போயிடும், எல்லா தடைகளும் போயிடும், எல்லா தோஷங்களும் போயிடும். அதுல ஸ்நானம் பண்றவாளுக்கு ஜன்மாந்தர தபஸ் பலம், எத்தனையோ ஜென்மங்கள்ல தபஸ் பண்ணினா என்ன பலன்கள் எல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் கூட ஸ்நான மாத்திரத்தினாலேயே கிடைச்சிடும். ஒரு தபஸ் பண்றதுன்றதே அத்தனை கஷ்டம். அப்படி இருக்கிறச்ச எத்தனையோ ஜென்மங்கள் தபஸ் பண்ணினா என்ன பலன் வருமோ அது மொத்தம் இந்த ஸ்நான மாத்திரத்தினாலேயே கிடைக்கிறதுன்னா இந்த ஸ்நானத்தினுடைய மகிமையை, இந்த தீர்த்தத்தினுடைய மகிமையை தெரிந்து கொள்ள வேணும். இதுல எப்போது ஸ்நானம் பண்ணுவது விசேஷம் அப்படின்னு சாதிக்கிறார்.
உத்தராபல்குனி யுக்த சுக்லபக்ஷீய பர்வணி தும்போஸ்தீர்த்தம் மீனசம்ஸ்தே ரவௌ தீர்த்தாணி சர்வசஹ அபராஹ்ரே சமாயாந்தி கங்காதீதி ஜகத்ரயே மீனசம்ஸ்தே சவித்ரி பௌர்ணமாசீதி தௌதரே உத்தராபால்குனி யுக்தே சதுர்த்தே காலசத்தமே பஞ்சானாமபி தீர்த்தானாம் தும்போதகிரிகஹ்வரே யக்ஷ்ணாதி மனுஜதேவி புனர்கர்ப்பேன ஜாயதே அப்படின்னுட்டு இந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடுவதற்கு வசந்த காலத்தையும் உச்சிதமான காலத்தையும் அதிலே தீர்த்தமாடினால் வரும் பலன்களையும் சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தா, பங்குனி மாசம், உத்தர நட்சத்திரம், பௌர்ணமி திதி, அதாவது பங்குனி உத்தர தன்மைக்கு பௌர்ணமி சேர்ந்திருக்கிற நாள்ல உதய காலத்தில் சூரியோதயமான போது இந்த தும்புரு தீர்த்தத்திலே எவன் ஒருத்தன் ஸ்நானம் பண்ணுகிறானோ அவனுடைய பாபங்கள் எல்லாம் தொலைந்து அவனுக்கு என்ன என்னெல்லாம் ஆசையோ அந்த இஷ்டங்கள் எல்லாம் கூட பூர்த்தியாகி ஜென்மாவினுடைய முடிவிலே அந்த பிறப்பினுடைய முடிவிலே அவன் சரீரத்திலேருந்து ஆத்மா பிரியறச்ச அந்த ஆத்மா வைகுண்டத்துக்கு போய் சேர்றது அப்படின்னுட்டு பரமபதத்தை பலமா சொல்லியிருக்கா இதுக்கு தீர்த்தம் ஆடுறதுக்கு. இந்த ஏழு தீர்த்தங்களுக்கும் அதுதான் பலன். அது மட்டும் இல்லாமல் அபராஸ்திரே சமாயாந்தி கங்கா தீதி ஜகத்ரயே, அந்த பங்குனி மாசம் உத்திர நட்சத்திரம் பௌர்ணமி திதி கலக்கின்ற நாள்ல இந்த தீர்த்தத்திலே கங்கா தீதி ஜகத்ரயே சமாயாந்தி, இந்த லோக மூன்று லோகங்களே இருக்கக்கூடிய கங்கை முதலான அத்தனை புண்ணிய தீர்த்தங்களும் கூட அந்த சமயத்திலே இந்த தும்புரு தீர்த்தத்திலே வந்து கலக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதனால அதுல ஸ்நானம் விசேஷம். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஏழு முக்தி பிரத தீர்த்தங்கள் இருக்கு பாருங்கோ, அதுல நாலு தீர்த்தங்கள் வருஷத்துல என்னைக்கு வேணாலும் போய் தீர்த்தமாடும்படியா இருக்கும். அதனால என்னைக்கு வேணாலும் தீர்த்தமாடலாம், என்னைக்கு தீர்த்தமாடணும்னு விசேஷமா சொல்லியிருக்கோம் அன்னைக்கும் தீர்த்தமாடலாம், ஒரு பாதகமும் இல்லை. ஏழு தீர்த்தங்கள்ல மூன்று தீர்த்தங்கள் மாத்திரம் வருஷத்துல ஒரு நாள் மட்டும்தான் அனுமதி உண்டு. அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்னைக்கு பர்மிட் பண்றாளோ, என்னைக்குன்னா இந்த திதி நட்சத்திரங்கள்லாம் புராணத்துல என்னைக்கு சொல்றதோ அன்னைக்கு அலோவ் பண்ணுவா, அன்னைக்கு ஒரு நாள் போனா மாத்திரம்தான் தீர்த்தமாட முடியும். அதுல தை மாசம் ராமகிருஷ்ண தீர்த்தம்னு சொல்லிட்டு அந்த தீர்த்தம், அது பாபநாசன் டேம்ல இருந்து 5 கிலோமீட்டர் பள்ளத்துல இறங்கி திரும்ப 5 கிலோமீட்டர் ஏறி வரும்படியான தீர்த்தம். அது நிறைய பள்ளங்கள் இறங்கி குறைச்ச மேடுகள் ஏறி வராப்புல இருக்கும். ரெண்டாவது மாசி மாசம் குமாரதாரா தீர்த்தம், இந்த குமாரதாரா தீர்த்தம் பாபநாசன் டேம்ல இருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் இறங்கி 3.5 கிலோமீட்டர் ஏறும்படியா இருக்கும். இந்த தீர்த்தம் இருக்கிறதுலயே கொஞ்சம் சுலபமானதுன்னு சொல்லலாம். அதாவது இந்த தை மாசி பங்குனி மூன்று தீர்த்தங்கள்ல ஓரளவுக்கு ஷார்ட் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் சுலபம் அப்படின்னா இந்த குமாரதாரா, இதை விட கஷ்டம் அப்படின்னா தை மாசம் தீர்த்தமாடக்கூடிய ராமகிருஷ்ண தீர்த்தம். எல்லாத்த விட ரொம்ப கஷ்டம் இப்ப பார்த்துட்டு இருக்கிற தும்புரு தீர்த்தம். என்ன கஷ்டம் அப்படின்னா, ராமகிருஷ்ண தீர்த்தம் அளவுக்கு நிறைய பள்ளங்கள் எல்லாம் இறங்க வேண்டியது இல்லை, இங்க வெறுமன் நடக்கணும் அவ்வளவுதான். அதுல என்ன சுவாமி கஷ்டம் அப்படின்னா, இந்த பாபநாசன் டேம் மேல இருந்து கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் நடந்து போகணும், ரிட்டர்ன் 11 கிலோமீட்டர் நடந்து வரணும். அது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை. சாதாரணமா ஒரு மலை ஒரு சமதளமான பாதையா பிளாட் டெரெயினா இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க, சர்வசாதாரணமா போயிட்டு வந்துடலாம். இது என்ன ஒரு கொடுமைன்னா, 45 டிகிரி ஸ்லோப்னு சொல்ற பாருங்க, அத்தனை சரிவா இருக்கக்கூடிய பாதை இது. பாதையெல்லாம் கரடுமுரடாத்தான் இருக்கும், யாரும் அங்க ரோடெல்லாம் போட்டு வைக்கல, கரடுமுரடாத்தான் இருக்கும். பொதுவா லோகம் சிருஷ்டியான போது கீழே காணப்படக்கூடிய கற்கள் பாறைகள் இதெல்லாம் கூட கரடுமுரடாத்தான் இருந்ததுதான். காத்து மேல உரச உரச மனுஷாலனுடைய காலடி பட பட அது மேல வஸ்துக்கள் பட படதான் அந்த முனைகள்லாம் மழுங்கி கால் வைக்கிறாப்புல ஸ்மூத்தா ஆயிடுதான் ஸ்டோன்ஸ் எல்லாம் கூட. இப்போ அந்த காட்டுல யாரும் நடமாட்டம் இல்லை, அதுக்கு எந்த விதமான ஒரு அப்ரேஷனும் இல்லைன்றபடினால இன்னைக்கும் கூட அங்க இருக்கிற கற்கள்லாம் வந்து அப்படியே ஷார்ப்பா வெப்பன்ஸ் மாதிரி இருக்கும். செருப்பு போட்டுக்கிற வாளுக்கு பாதகம் இல்லையே, செருப்பு போட்டுக்கல என்ன குத்தம். பாபநாசன் டேம்ல இருந்து ஒரு 11 கிலோமீட்டர் 45 டிகிரி இறங்கி போறாப்புல அப்படி இறங்கிட்டே போகணும். இது கார்த்தால ஒரு 6 மணிக்கு அலோவ் பண்றா, வெயில் வரத்துக்கு முன்னாடி ஒரு 8 மணி வரைக்கும் நம்மளால சுலபமா போக முடியும். அதுக்கப்புறமா கூட இறங்குறதுனால ஒன்னும் பெருசா தெரியாது, லேசான வெயில் மட்டும்தான் மேலப்படும். ஒரு 11 மணிக்கு அந்த தீர்த்தத்தின் கரைக்கு போய் சேருவோம். அந்த தீர்த்தத்து கிட்ட போக போக ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் எப்படி இருக்கும்னா, பெரிய மலை அண்ணாந்து பார்த்தோம்னா கழுத்துதான் வலிக்கும், அப்பேற்பட்ட மலை ரெண்டு பக்கமும் இருக்கும். அந்த ரெண்டு மலைக்கு நடுவுல முழுக்க பெரிய பாறை தான் இருக்கும், அதாவது கிட்டத்தட்ட நம்ம இன்னொரு மலை மேல ஏறி நடக்கிறாப்புலயே இருக்கும்.
அந்த பாறையெல்லாம் ரொம்ப நன்னா வழுக்கக்கூடிய பாறை. அதுல போற வரவாள்லாம் தீர்த்தம் ஆடிட்டு அவ அந்த ஈர வஸ்திரத்தோட சொட்ட சொட்ட வரா போறங்கோ, அந்த ஈரம் எல்லாம் பட்டு இன்னும் வழுக்கும்படியா இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். அப்படி போனோமானா மலையினுடைய ஒரு ஒரு பக்கத்துல பெரிய பாறைக்கு கீழே சரியா நம்ம தலையை வச்சோம்னா தலைக்கு மேல ஒரு 6 அடி தான் கேப் இருக்கும். அப்படியான ஒரு இடத்துல அப்படியே ஜாக்கிரதையா செவுத்த புடிச்சுட்டு மலையை புடிச்சுட்டு அப்படியே தத்தி தத்தி போனோமானா அந்த மாதிரி ஒரு 200-300 மீட்டர் நடந்து போனா 3 மலைகள் சங்கமிக்கிற இடத்துல ஒரு இடத்துல இருந்து ஜலம் அப்படி தாரையா மேல கொட்டும். அந்த ஜலத்துல தீர்த்தமாடணும். அந்த ஜலத்துல தீர்த்தமாடுறச்ச ஒரு க்ஷணம் தான் நிக்க விடுவா. ஏன்னா இந்த வருஷத்துல இந்த 3 தீர்த்தங்கள் தை மாசி பங்குனி 3 தீர்த்தங்கள்ல இந்த பங்குனி மாசம் நடக்கக்கூடியதான தும்புரு தீர்த்தத்துக்கு தான் எக்கச்சக்கமான கூட்டம் வருவா. மற்ற 2 தீர்த்தங்களை காட்டிலும் கூட்டம் இதுக்குத்தான் நிறைய வருவா. குறிப்பா தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் வருவா. நடக்கிறது கஷ்டம்ன்றதுதான் ஒரு பெரிய விஷயம், அதுல ஒரு டிராபேக் அதுல. அப்படி தீர்த்தமாட போறச்ச அங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் இருக்கிறதுனால ஒரு க்ஷணம் தான் நிக்க வைப்பா போலீஸ்காரா, உடனே தள்ளி விட்டுடுவா. அங்க தீர்த்தமாடுறச்ச நமக்கு அந்த இடத்த பார்க்காம கண்ணை மூடிட்டு தீர்த்தமாடிட்டோம்னா தப்பித்தோம். அந்த இடத்த பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அப்படியே கதி கலங்கும். அந்த அளவுக்கு அப்படியே வந்து ஒரு இருட்டா ஒரு பயமா ஒரு படபடப்போடவே தெரியும் பாக்குறதுக்கு. அத்தனை தூரம் அந்த இடம் பாக்குறதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அட்வென்ச்சர் நிறைந்த இடமா தெரியும் நமக்கு. அப்பேற்பட்ட இடம் அது. அதுல தீர்த்தமாடுறது அத்தனை விசேஷம். அப்படி தீர்த்தம் ஆடிடுறோம். தீர்த்தம் ஆடிட்டு ஒரு 12 மணிக்கு 12:30 மணிக்கு அங்க இருந்து திரும்ப வந்து நம்ம மலைக்கு வந்து சேர்றதுக்கான யாத்திரையை தொடர்றோம். இப்பதான் விஷயம், கார்த்தால 11 கிலோமீட்டர் இறங்கிண்டே போயிட்டோம். வெயில் வேற இல்ல, சிரமம் தெரியாது. அதை விட 4 மடங்கு 10 மடங்கு சிரமம் இப்போ தெரியும். எதனால அந்த 45 டிகிரி ஸ்லோப்பை ஏறிண்டே வரணும். இப்போ 11 கிலோமீட்டர் அப்படி ஏறிண்டு வரணும். அப்படி ஏறிண்டு வரச்ச வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறபடினால நமக்கு எல்லாம் ரொம்ப வேர்த்து கொட்டும், ரொம்ப சிரமமா கூட இருக்கும். கார்த்தால டேம்ல இருந்து இறங்குறச்ச ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் தான் தீர்த்த சௌகரியம் இருக்கும் சாப்பிட. அதுக்கு மேல நாம எடுத்துட்டு போற தீர்த்தம் தான் தண்ணி இல்லாத காடுன்னு சொல்லுவாளோ இல்லையோ அதுதான் நினைக்கிறேன். அதுக்கு மேல தீர்த்தம் கிடையாது. அதோட இந்த தும்புரு தீர்த்தத்துக்கு 1 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு காட்டு ஆறு ஒரு ஓட பயின்னு இருக்கும், அதுலதான் சுத்தமான ஜலம் கிடைக்கும். கிட்டத்தட்ட அந்த தீர்த்தத்துல இருந்து 1 கிலோமீட்டர் டேம்ல இருந்து 1.5 கிலோமீட்டருக்கு தான் தீர்த்தம் கிடைக்கும், இடையில கிடைக்காது. நாம தான் எடுத்துட்டு போகணும். திரும்ப வரச்ச ரொம்ப சிரமமா இருக்கும், ரொம்ப அலுத்து போகும், எப்படா வந்து படுத்துக்க போறோம்னு இருக்கும். அப்பேற்பட்ட வசந்த தீர்த்தம் இது. ஆனா போறதுக்கு தான் கஷ்டம். அதனால ஒண்ணும் இல்ல, இந்த தீர்த்தத்தை பத்தி கேட்டாலும் கூட போறோம் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். இதுக்கு எதுக்கு தும்புரு தீர்த்தம்னு பெயர் வந்தது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு ஏன் தும்புரு தீர்த்தம்னு பெயர் வந்ததுன்னா, தும்புருன்னு சொல்றவன் ஒரு கந்தர்வன். தும்புரு நாரதர் புகுந்த நரிவரோ அப்படின்னு திருப்பள்ளி எழுச்சியில சாதிக்கிறாரோ இல்லையோ தொண்டரடிப்படி ஆழ்வார். இந்த தும்புருன்னு சொல்லக்கூடியவர் நாரதரை போல கையில ஒரு வீணையை வச்சுண்டு லோகமெல்லாம் சஞ்சாரம் பண்ணிண்டு பகவானை கீர்த்தனம் பண்ணிண்டு பெருமாளை பாடிண்டு கானத்தினாலே சங்கீதத்தினாலே பெருமாளை ஆராதனம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கந்தர்வன் இவன் தும்புருன்றவன். அந்த கந்தர்வனுக்கு குதிர முகம் இருக்கும். ஹயக்ரீவர் எப்படி குதிர முகத்தோட இருக்காரோ அந்த மாதிரி அந்த தும்புரு குதிர முகத்தோட இருப்பான். கையில வீணை வச்சுட்டு இருப்பான். சதா சர்வகாலமும் நாராயணனோட சங்கீர்த்தனம் பண்ணிண்டு நாராயண நாமத்தை ஜபிச்சுண்டு பெருமாள் மேல தேவகானங்கள்லாம் பாடிண்டு எங்கெங்கெல்லாம் பெருமாள் எழுந்திருக்காரோ அந்த க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போய் புண்ணிய தீர்த்தம் ஆடி பெருமாளை சேவிச்சுண்டு த்ரிலோக சஞ்சாரியா நாரதரை போல திகழ்ந்த ஒரு நல்ல விசேஷமான பக்தன் மகாபாகவதன் இந்த தும்புரு. அவன் மகாபாகவதன் கந்தர்வன் சங்கீதத்திலே பெரிய வித்வான் இசை ஞானி. அது மட்டும் கிடையாது, சர்வ சாஸ்திர விசாரதன், எல்லா சாஸ்திரங்களிலும் கரை கண்டவன். எந்த சாஸ்திரத்துல எந்த சந்தேகம்னு போய் கேட்டாலும் ஒரு க்ஷணத்துல சொல்லிடுவான், புஸ்தகம் பார்த்து சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது அவனுக்கு. அப்பேற்பட்ட மகாஜ்ஞானி, எல்லா சாஸ்திரங்களையும் வல்லவன் அவன். அப்பேற்பட்ட தும்புருவுக்கு ஒரு முறை ஒரு பெண்ணின் மீது ஆசை ஏற்பட்டது. இவன் 3 லோகங்கள் சஞ்சாரம் பண்ணிட்டு வரச்ச ஏதோ ஒரு பொண்ணை பார்த்தான், மனித பெண் அவள், நம்மளாட்ட மனுஷி. அவளை பார்த்து ஆசை வந்துடுத்து, இவன் கந்தர்வனா இருக்கிறபடினால கந்தர்வ ஜாதி பெண்ணைத்தான் கல்யாணம் பண்ணிக்க வேணும். மனுஷ பெண்ண ஆசைப்பட்டதுனால இவன் என்ன பண்ணினான், இறங்கி வந்தான். அந்த பெண்ணிடத்துல இவனுடைய ஆசையை தெரிவித்து அவளை கல்யாணம் பண்ணிட்டு அவளை பாரியையே ஆக்கிக்கணும் அப்படின்னுட்டு நல்லெண்ணத்தோட வந்தான் இவன். வந்தவன் அந்த பெண்ணுடைய அழைகளை மயங்கி முதல் முறையா பெருமாளை தவிர்த்து ஒரு மனுஷிய பாடுறான். அந்த பொண்ணை பத்தி வர்ணிச்சு ஒரு பாட்டை பாடிவிட்டான். பெண்ணே உன் மீது எனக்கு காதல், உன நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறேன்னு ஒரு
கையில் இருக்கிற வீணையை மீட்டி ஒரு கானமா பாடிவிட்டான். பகவான மட்டுமே பாட வேண்டிய இவன் மனுஷனை பாடினபடியினால ஆகாசத்துல நடக்க முடியாம போயிடுத்து இவனால. சாதாரணமா இவளுடைய காலெல்லாம் தரையில தங்காது. இந்த படத்துல எல்லாம் கூட காட்டுவா பாருங்க, தேவர்கள் கந்தர்வர்கள் ரிஷிகள் இவா ரிஷிகள்லாம் தரையில நடப்பா, தேவர்கள் கந்தர்வர்கள் இவாள்லாம் கால் தரையில படாத இவாளுக்கு பூமிக்கே வந்தாலும் கூட ஆகாசத்துலதான் முதன்னு இருப்பா இவா. இவாளா நினைச்சாதான் கீழே வைப்பா. அந்த சக்தி போயிடுத்து இவனுக்கு. எப்போ பெருமாளை விடுத்து இந்த பொண்ணை பாடினானோ மனுஷிய பாடினானோ அப்பவே அந்த சக்தி போயிடுத்து. துபாருன்னு கீழே விழுந்தோம், அந்த பொண்ணு இருக்கிற இடத்துல வந்து விழுந்தோம் துபாருன்னு. அப்பவே புரிஞ்சுட்டான் ஏதோ தப்பு பண்ணிட்டோம், நம்மளுடைய சக்தி போயிடுத்துன்னு. நம்மாழ்வார் சாதிக்கிறார் பாருங்க, நாக்கொண்டு மானிடம் பாடேன் அப்படின்னு விட்டு. அந்த மாதிரி மனுஷனை பாடக்கூடாது இவாள்லாம், பெருமாளைத்தான் பாடணும். தேவகானம்னு தேவன் அப்படின்றவன் தேவாதி தேவன் ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தன் தான், அவனைத்தான் பாடணும். தேவதைகள்ல கூட பெருமாளை தவிர்த்து யாரையும் பாடக்கூடாது, பெருமாள் பிராட்டியை மாத்திரம் தான் பாடணும். இந்த பொண்ணை பாடினத்தினால இவனுடைய சக்தி போயிடுத்து. கந்தர்வனா இருந்தவன் சாதாரண சக்தியோட வந்துட்டான். வந்து என்ன பண்ணினா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டான். இந்த பொண்ணும் இவனுடைய அழகளை மயங்கி ஒரு கந்தர்வன் நம்மளை வந்து ஆசைப்படுறான்னு சந்தோஷப்பட்டு ஒத்துண்டா, கல்யாணம் பண்ணிட்டான். காந்தர்வ விவாகம்னு விட்டு அவளை கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணிட்டு அந்த தீர்த்தத்தினுடைய கரையிலேயே பல வருஷங்கள் சந்தோஷமா அவளோட வாழ்ந்தான். அப்புறமா அவனுக்கு திடீர்னு கந்தர்வலோகத்துக்கு போகணும் அப்படின்ற ஆசை வந்தது. உடனே அந்த பொண்ணிடத்துல சொல்றான், பெண்ணே நான் கந்தர்வலோகத்துக்கு போகணும், நான் வரட்டுமா அப்படின்னா. இவ கேட்டா, சுவாமியே என்ன கல்யாணம் பண்ணிட்டுங்களே, நான் உங்களுடைய பத்னியாச்சே, உங்களோட தான் நானும் வரணும், நானும் உங்களோட வரையணே அப்படின்னா. இவோ கந்தர்வலோகத்துக்கு மனுஷ சரீரத்தோட எல்லாம் போக முடியாது, விசேஷமான சக்தி இருக்கிறவாளாலதான் போக முடியும், நீ இந்த சரீரத்தோட அங்க வர முடியாதுன்னு இவன் சொன்னான். இதெல்லாம் தெரிஞ்சிருந்து என்னையும் கல்யாணம் பண்ணிட்டுங்கோ, அதெல்லாம் தெரியாது என்ன அழிசுண்டு போனோம்னா. இவோ இவ இன்னொரு கேள்வி கேட்டா, சரி இப்ப மனுஷியான என்னுடைய சம்பந்தம் ஏற்பட்டுடுத்து உங்களுக்கு, நீங்க என்ன பாடினதுனால உங்க சக்தியும் போயிடுத்து, இப்ப நீங்களே கந்தர்வலோகத்துக்கு போக முடியாது அப்படின்னு கேட்டா. இவோ அதுக்கு இவன் சொன்னான், கவலைப்படாத, இங்க வசந்த ஒரு தீர்த்தம் இருக்கிறது இந்த மலையில, அதான் பின்னால தும்புரு தீர்த்தம்னு பெயர் வரப்போற தீர்த்தம் அது. அதுதான் சொல்றான் இவன், இப்ப நம்ம பார்த்துட்டு தும்புரு தீர்த்தத்தை தான் இவன் சொல்றான். இந்த தீர்த்தத்துல பங்குனி உத்தர தன்னைக்கு பௌர்ணமி சேர்ற வேலையிலே பிராத காலத்துல போய் தீர்த்தம் ஆடினா எப்பேற்பட்ட பாவங்களும் போகும், அவ நினைச்சது நடக்கும். அதனால அதுல போய் அந்த காலத்துல நான் தீர்த்தம் ஆடினேன்னா என் பாவம் போய் என்னுடைய பழைய சக்தி வந்துடும், நான் பழையபடி பெருமாளை பாடிட்டு கந்தர்வலோகத்துக்கு போய் சேர்ந்து விடுவேன் அப்படின்னா. அப்ப எனக்கு என்ன கதி அப்படின்னு கேட்டா, நீயும் அதே மாதிரி பண்ண, உனக்கும் அந்த பாவம் போயிடும், உனக்கும் வந்து நீ ஆசைப்பட்டது கிடைக்கும், என்னோட வந்துடணும்னு நினைச்சுக்கோ, என்னோட நீயும் வந்துடலாம் கந்தர்வ லோகத்துக்கு, நீயும் கந்தர்வ பெண்ணா மாறிவிடலாம், யார் யாருக்கு என்னென்ன ஆசையோ இஷ்டங்களோ அதெல்லாம் கூட இங்க எல்லா காமியங்களும் இஷ்ட சித்தி ஆறுதுன்னு ரிஷி சொல்றாரோ இல்லையோ, அதனால வா போகலான்னு கூட்டான். இவன் என்ன பண்ணினா, என்னது இவ்வளோ சில்லுன்னு இருக்கிற தீர்த்தத்துல பங்குனி மாசத்துல பிராத காலத்துல தீர்த்தம் ஆடணுமா, அதெல்லாம் முடியாது, உடம்புலாம் நடுங்கி போயிடும், செலுத்து போயிடும், நாலு நாளுக்கு தயாரா இல்லை அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் இவர் மனுஷன்றதுனால நாஸ்திகவாதம் பண்ணினான். அது எப்படி ஒரு சாதாரண தீர்த்தம், மலையிலிருந்து வந்துட்டு இருக்க ஜலம், அதுல போய் தலையை கொடுத்து தீர்த்தம் ஆடினா நான் உடனே பாவங்கள்லாம் போயிடுமா, கந்தர்வலோகத்துக்கு வந்துருவேனா, என்ன ஏமாத்துறீங்கன்னுட்டு நாஸ்திகவாதம் பண்ணி அந்த தீர்த்தத்தின் மேல ஒரு நம்பிக்கை இல்லாமல் அந்த புண்ணிய தீர்த்தத்தை பழித்தாயோ, அந்த புண்ணிய தீர்த்தத்தை பழித்த மாத்திரத்தினால இவளுடைய அஜ்ஞானம் என்னன்றது இவன் தெரிஞ்சுண்டான். இவ்வளோ அக்ஞானியா இவ்வளோ நாஸ்திகவாதம் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டா நாம பெருமாளை பாடுறதை விட்டுட்டோம், இவ்வளவு பாடி இத்தனை வருஷம் இவளோட இருந்தோன்னு மனசு வருத்தம் இவனுக்கு. இருந்தாலும் கூட கைப்பிடித்த பெண் பாரிய, அவளை காப்பாத்த வேண்டிய ரட்சணம் இருக்கு, அவளை காப்பாத்தாம விட்டுட்டா அந்த பாபம் வருமேன்னு விட்டு விஷயம் தெரிந்தவனான படினாலே என்ன பண்ணினா, ரெண்டு மூணு முறை சொன்னான் அவளுக்கு, எதை வேணாலும் சொல்லு, தீர்த்தங்களை எல்லாம் பழிக்காத, நீ தீர்த்தம் ஆடு, தீர்த்தங்களை புண்ணிய தீர்த்தங்களை பழித்தா அதனுடைய பலனை அனுபவிக்க வேண்டியிருக்கும், அதனால உன் இடத்துல இருக்கிற ஒரு ஆசையினால ஒரு இறக்கத்தினால சொல்றேன், அந்த மாதிரி சொல்லாத, நீ சொன்னது தப்பு, நான் பண்ணது தப்புன்னு அந்த தீர்த்தத்தினிடத்துல பெருமாள் இடத்துல ஒரு மன்னிப்பை கேட்டுட்டு அந்த நாள்ல தீர்த்தம் ஆடிட்டு என்னோட வா போலாம் அப்படின்னா. எத்தனை சொல்லியும் இந்த பொண்ணு கேட்கல. அப்ப என்ன பண்ணினா, கோபம் வந்துடுச்சு உனக்கு. கோபம் வந்துட்டு எந்த மனுஷ சரீரத்துல இருக்கிறதுனால நீ நாஸ்திகவாதம் பண்ணி தீர்த்தத்தை பழித்தையோ, கட்டின ஆமடையான்னுட்டு என்ன கூட மதிக்காம என் பெய்த்த அவமதித்தையோ, என் பேச்சு அவமதித்தையோ, அப்பவே உனக்கு எந்த அளவுக்கு அஜ்ஞானம் இருக்கிறதுன்னு தெரிஞ்சு கொடுத்த எனக்கு, அதனால நீ இப்போதே தவளையா மாற கடவுதுன்னு சபிச்சுட்டான். அவ உடனே தவளையா மாறி போயிட்டான். அவ்வளவு அழகான பெண், கந்தர்வனே ஆசைப்படக்கூடிய அளவுக்கு அழகான பெண் தவளையா மாறினது அவளால சகிச்சுக்க முடியல. அப்படியே தன்னுடைய உடம்ப பார்க்கறா, பார்த்த உடனே அவளுக்கு அருவறுப்பா தோன்றது,
என்ன இத்தனை அருவறுப்பா இருக்கு, சாதாரணமா தவளை மேலப்பட்டாலே அப்படி அருவறுப்பா தோணும், நாமளே தவளையா கூட்டமே இப்போ அப்படின்னுட்டு அத்தனை வருத்தம் அவளுக்கு. தன்னுடைய தப்ப உணர்றா, சுவாமி என்ன மன்னிச்சிருங்கோ, இந்த தீர்த்தத்தினுடைய சக்தியை உங்களுடைய மகிமை தெரியாம நான் அந்த மாதிரி அவசாரப்பட்டு விட்டேன், எனக்கு ஏதாவது சாப விமோசனம் சொல்லுங்கன்னு கேட்டா. அவன் என்ன பண்ணினா, புண்ணிய தீர்த்தத்தை பழித்த பாபத்தை அனுபவித்தே ஆக வேணும், அதனால உனக்கு தண்டனை நிச்சயம், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. நீ இப்ப உன்னுடைய தப்ப உணர்ந்து பிராயசித்தம் கேட்கறபடினால சொல்றேன், உனக்கு 10,000 வருஷ காலம், 10,000 வருஷ காலம் நீ தவளையா இந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே இருக்கக்கூடிய காட்டு அத்திமரம், காட்டு அத்திமரத்தினுடைய அடியிலே தவளையா நீ 10,000 வருஷம் இருந்துருப்ப. அப்படி நீ 10,000 வருஷம் பூர்த்தியாகிற சமயத்துல அகஸ்திய மகர்ஷி தன்னுடைய சிஷ்யர்கள் புடை சூழ இந்த திருமலையில் இருக்கிற தீர்த்தங்கள் எல்லாம் தீர்த்தமாடுறதுக்காக தீர்த்த யாத்திரை வருவார். அப்படி வரச்சே இந்த தீர்த்தத்தினுடைய கரைக்கு வந்து இங்கே நின்று இந்த தீர்த்தத்தினுடைய மகிமையை சொல்லுவார். அந்த தீர்த்த மகிமை அவர் வாயால சொல்றத உன் காதால நீ கேட்ட மாத்திரத்துல உன்னுடைய தவளை சரீரம் போய் உன்னுடைய பாப்பங்கள் எல்லாம் கழிந்து உனக்கு மனுஷ சரீரம் வரும். அதுக்கப்புறமா நீ அவர் என்ன சொல்றாரோ அத கேட்டேன்னா, உனக்கு எல்லா பாவங்களும் நீங்க பெறும், அப்போ கந்தர்வ பெண்ணா நீ மாறிடுவ, உன்னை நான் அழிச்சும் போறேன் என்னோடன்னு சொல்லிட்டு போயிட்டான். இவன் 10,000 வருஷங்கள் தவளையா இருந்துருந்தா, தன்னுடைய நிலைமையை நினைச்சு வருந்தின் இருந்தா, அகஸ்தியரும் தீர்த்த யாத்திரை நிமித்தம் அங்க வந்து சேர்ந்தார். வந்து சேர்ந்து தன்னுடைய சிஷ்யாளுக்கு எல்லாம் இந்த உத்தமமான தீர்த்தத்தை பத்தி சொல்ல ஆரம்பித்தார். என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தீர்த்தம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய திருவடியிலிருந்து சிருஷ்டி பண்ணின தீர்த்தம். பெருமாள் நினைச்சுண்டானா ஒரு புண்ணிய தீர்த்தத்தை சிருஷ்டி பண்ணணும்னு நினைச்சுண்டானா, தன்னுடைய திருவடியில இருந்து இந்த தீர்த்தத்தை வரவைத்தானா, பெருமாள் திருவடியில இருந்து வந்த தீர்த்தமான அப்படின்னாலே கங்கைக்கு சமரமான பகவத் ஸ்ரீபாத தீர்த்தம் இது. இந்த தீர்த்தம் எப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த தீர்த்தம்னா, சாட்சாத் மகாலட்சுமி பெரிய பிராட்டியார் கூட இந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடி இருக்கா, அப்பேற்பட்ட விசேஷ தீர்த்தம். சகல லோகங்களுக்கும் பிதாவானவனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம், சகல லோகங்களுக்கும் மாதாவானவள் இதுல ஸ்நானம் பண்ணிருக்கா, ஆகையினால பிரம்மா ருத்ரன் இந்திரன் முதலான எல்லா தேவதைகளும் கூட இந்த தீர்த்தத்திலே வந்து தீர்த்தமாடி செல்கிறார்கள், அப்பேற்பட்ட உசந்த தீர்த்தம் இது அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்லாம மேல அந்த தீர்த்தத்தை பத்தி விஸ்தாரமா சாதிக்கிறார். இந்த தீர்த்தத்திலே ஒருத்தன் பங்குனி உத்திரமும் பௌர்ணமியும் கலக்கிற வேலையிலே பிராத காலத்திலே சங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்ணிட்டு எவன் இந்த தீர்த்தத்தை பக்தியோட நினைக்கிறானோ, அவன் தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேன்னு பகவத்கீதையில புகழப்பட்ட குருக்ஷேத்திரத்திலே அந்த புண்ணிய பூமியிலே அநேகமான வெள்ளி நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், அநேகமான ஸ்வர்ண ஆபரணங்கள், ஸ்வர்ண பாத்திரங்கள், தங்க ஜரிகை இழைத்த பட்டு வஸ்திரங்கள், கணக்கே இல்லாத வஸ்திரங்கள், இத்தையெல்லாம் அந்த குருக்ஷேத்திரத்துல தானம் பண்ணினா என்ன பலன் உண்டோ அந்த தான பலன் இங்க தீர்த்தமாடுற மாத்திரத்தினால கிடைச்சிடும். ஒரு கன்னியகாதானம் பண்ணினாலே நிறைய பலன் சொல்றதுக்கு, 10,000 கன்னியகாதானம் பண்ணின பலன் இந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடுறதுனால கிடைக்கும். 10,000 கணக்கிலே யானைகளையும் குதிரைகளையும் தானம் பண்ணின பலன் கிடைக்கும். கோடான கோடி ரத்னங்களை வாரி கொடுத்த பலன் கிடைக்கும். வேதத்திலே சொல்லப்பட்ட அநேக யாகங்களை அனுஷ்டித்தால் என்ன பலன் கிடைக்குமோ அத்தனை பலன்களும் கிடைக்கும். கிரகண சமயத்திலே எவன் ஒருத்தன் இந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடி பித்ருக்களுக்கு தர்ப்பணம் இந்த கரையிலே இந்த தீர்த்தத்தை கொண்டு பண்ணுகிறானோ அவனுக்கு எல்லா சுகங்களும் கிடைக்கும். அவனுடைய பித்ருக்களில் யாராவது வைகுண்டம் போகாமல் பித்ருலோகத்திலோ வேறெங்கேயோ திரிஞ்சின்று இருந்தாலானா கூட, இவன் அந்த தீர்த்த கரையில பண்ற தர்ப்பணத்தினாலே அவா பாவங்கள் எல்லாம் கூட கரைந்து அவா வைகுண்டத்துக்கு போய் சேருவா, அப்பேற்பட்ட வசந்த தீர்த்தம் இது அப்படின்னுட்டு இந்த தீர்த்தங்களை பத்தி அகஸ்திய மகர்ஷியானவர் சிஷ்யாளுக்கு சொல்லிட்டு வர, இதையெல்லாம் இதை கேட்கறா, கேட்டுட்டு கண்கலங்கரா, இப்பேற்பட்ட வசந்த தீர்த்தத்தையா நான் பழித்தேன், அதனாலதான 10,000 வருஷங்கள் இந்த அத்திமரத்தடையிலே தவக்கலையா பிறந்து எங்கேயும் அப்படி இப்படி நகர முடியாம அவஸ்தப்பட்டு இருக்கேன், இப்படி ஒரு அருவறுப்பான ஜென்மா எனக்கு அப்படின்னு வருந்துறா. அப்படி வருந்தி கண்ணீரை உகுக்குறா, உடனே இவன் மனுஷியா மாறிட்டா. அகஸ்தியர் திருவடிகளில் நமஸ்காரம் பண்ணி, சுவாமி என்னை மன்னிச்சிருங்கோ, நான் இப்படியா தப்பு பண்ணிவிட்டேன், அதனால எனக்கு இந்த நிலைமை வந்தது, நீங்க வந்து இந்த தீர்த்த மகிமை சொல்லி அதை நான் காதால கேட்ட போது எனக்கு சாப விமோசனம்னுட்டு தும்புரு ஆகிய கந்தர்வனாகிய என்னுடைய ஆமடையான் அந்த சுவாமி சொல்றார், அதனால எனக்கு இப்ப சாப விமோசனம் வந்துடுத்து, உங்களுக்கு தான் நான் என்னைக்கும் கடன்பட்டிருக்கேன் அப்படின்னு சேவிக்கிறா. அது மட்டும் இல்லாமல் ரிஷி சொல்றார், கவலைப்படாத, இந்த தீர்த்தத்தினுடைய மகிமையை நீ நன்னா தெரிஞ்சுண்ட, அதனால இப்ப இந்த தீர்த்தத்துல போய் விசேஷமா நீ தீர்த்தமாடுன்றார். அன்னைக்கு பங்குனி மாசம் உத்திர நட்சத்திரம் பௌர்ணமி கூடிய வேலை, இந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாட வேணும்னு புராணம் சொன்ன வேலை,
அதனாலதான் ரிஷியும் சிஷ்யாலும் அங்க தீர்த்தமாட வந்தா. இவளையும் போய் தீர்த்தமாட சொன்னார். இவ போய் தீர்த்தம் ஆடினா, தீர்த்தம் ஆடிட்டு இவ வரச்ச போ தவளையாக இருந்தவோ இந்த மகிமையை கேட்டு பெண்ணா மாறினான், மானுட பெண்ணா மனுஷ பெண்ணா மாறினான். மனுஷ பெண்ணா போய் தீர்த்தம் ஆடினவோ தீர்த்தம் ஆடிட்டு வரச்ச கந்தர்வ பெண்ணா மாறி வந்தா, தலையில கால் நிக்கல இவளுக்கு, அத்தனை சந்தோஷம், நானா கந்தர்வ பெண்ணா மாறிவிட்டேன், முன்ன காட்டிலும் இத்தனை அழகு வந்து கொடுத்த எனக்கு அப்படின்னு அவ்வளவு சந்தோஷம். ரிஷிய சேவித்தா, ரிஷி ஒருவர் இந்த பெண்ணுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும், அவளை அழிச்சுண்டு போனோன்றதுக்காக தும்புருவும் வந்து சேர்ந்தான். தம்பதிகளா இவா ரெண்டு பேரும் ரிஷியை சேவித்து அவர் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு ரெண்டு பேரும் கந்தர்வலோகத்துக்கு போனா அப்படின்னு இதனுடைய புராணம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தும்புரு தீர்த்தத்தினுடைய மகிமை இதுக்கு சாட்சியா இந்த தும்புரு தீர்த்தம் இருக்கு பாருங்க, அந்த மலை, அந்த மலைக்கு சைடுல ஒரு குகை இருக்கு, அந்த குகைக்கு மேல தும்புருவுக்கு ஒரு கற்சிலை ஒரு விக்கிரகம் இருக்கு. போற வரவாள்லாம் அந்த தும்புருவுக்கு மஞ்சள் குங்குமம் தேங்காய் பழம் இதெல்லாம் வைத்து கற்பூரம் எல்லாம் ஏத்தி அவ பூஜை பண்ணிப்பான். இதுல ஒரு கொடுமை என்னன்னா, மலையில இருக்கக்கூடியது எல்லாமே பெருமாளுடைய தீர்த்தங்கள், பெருமாள் சம்பந்தப்பட்டது, பெருமாள் ஸ்ரீபாத தீர்த்தம், நிறைய பேரோட பேர்ல தீர்த்தங்கள் இருக்கும், அதெல்லாம் அவ சம்பந்தப்பட்ட தீர்த்தம்னா எப்படி சம்பந்தம்னா, அவ அதுல தீர்த்தமாடி அவளுடைய பாவங்களை போக்கிண்டா, இல்ல அதுல தீர்த்தமாடி அவளுடைய இஷ்டங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணிண்டா, இல்ல அதுல தீர்த்தமாடி அவ வேணுன்ற வரத்தை கேட்டு அவ வசந்து போனாலே தவிர அவளுடைய தீர்த்தங்கள் இல்லை. அஜ்ஞானத்திலே தெரியாத ஜனங்கள் அது அவ தீர்த்தம் நினைச்சுண்டு தும்புரு தீர்த்தம் அப்படின்னா தும்புரு சுவாமியோட தீர்த்தம்னு தும்புருவுக்கு பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு பண்ணுவா, ஆனா அது பெருமாள் தீர்த்தம் தான், அதனால நமக்கு எல்லாம் அது உத்தேசியம். இவ்வளவு வசந்த தீர்த்தமா சொல்லப்பட்டிருக்கிறதே, ஆனா சுவாமி என்னால இந்த தீர்த்தத்துல போய் தீர்த்தமாட முடியாதே, எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா அகஸ்திய மகர்ஷியானவர் அங்கே சொல்றார், இந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாட வேணும்ன்றது மாத்திரம் இல்லை, இதுல பார்த்தாலோ தொட்டாலோ பட்டாலோன்னா கூட அந்த இடத்துக்கு போகணுமோ இல்லையோ, அந்த இடத்துக்கு போகலன்னாலும் பரவாயில்ல, இந்த தீர்த்தத்தினுடைய மகிமையை கேட்டாலே கூட இதிலே தீர்த்தமாடின பலன் கிடைக்கும் அப்படின்னு சாதிச்சிருக்கார். இதுக்கு மேல என்ன போகணும்? யஸ்ய இமம் ஸ்ருணு ஏ த்யாயம் சர்வ பாப நிவாரணம் வாஜபேய பலம் தஸ்ய விஷ்ணு லோகஸ்ய சாஸ்வதம். யஸ்ய இமம் ஸ்ருணுயேத், இந்த தீர்த்தத்தினுடைய மகிமையை எவன் காதாலே கேட்கிறானோ, யஸ்ய இமம் தியாயம், எவன் இந்த தீர்த்தத்தினுடைய பெயரை சொல்லி இதை தியானம் பண்ணிக்கொள்கிறானோ அவனுக்கு சர்வ பாப நிவாரணம், எல்லா பாபங்களும் கழிந்து வாஜபேய பலம், வாஜபேய யாகம்னு சொல்லக்கூடிய வேதத்திலே சொல்லப்பட்ட வசந்த யாகத்தை அவன் நடத்தினானா பண்ணினானா அவனுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனும் கிடைத்து விஷ்ணு லோகசிய சாஸ்வதம், விஷ்ணு லோகமான சீவைக்குண்டத்திலே அவன் நிரந்தரமாக இருப்பான். அப்படின்னா என்ன மோக்ஷம்? பொதுவாகவே தர்மசாஸ்திரத்தை அனுஷ்டித்தா 100% பலன் கிடைக்கிறது அப்படின்னா, தர்மசாஸ்திரத்தை தெரிஞ்சுண்டாலே 50% பலன் கிடைக்கிறதுன்னு ரிஷிகள் சாதிக்கிறான். அந்த மாதிரி இந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடினாதான் அப்படின்னு இல்ல, இதனுடைய பெருமையை கேட்டாலும் கூட இதை நினைத்தாலும் கூட சாஸ்வதமான வைகுண்டத்திலே இடம் கிடைக்கும்னு சொன்னா இந்த தீர்த்தத்தினுடைய மகிமையை சொல்லவும் வேணுமோ அப்படின்னு ரிஷி சாதிக்கிறார். முதல்ல இந்த தீர்த்தங்களுக்கெல்லாம் பொதுவான ஒரு விதி உண்டு, அது என்ன அப்படின்னா, இந்த தீர்த்தத்தை நாம எப்படி நினைக்கணும்னா, சாக்ஷாத் பகவானா ஸ்ரீமன் நாராயணனா திரிவேங்கடமுடையானாக நினைக்கணும். அப்படி நினைக்கிற நம்ம பாவத்தினாலதான் நமக்கு பலன். அதாவது பெரியாழ்வார் சாதிப்பார், கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை களையகிற்கும் அப்படின்னு சாதிக்கிறாரோ இல்லையோ, கங்கை கரையில மனு தர்மசாஸ்திரம் பண்ணினாரோ இல்லையோ மகரிஷி மனு, அவர் உட்கார்ந்துருக்கார் அந்த பக்கம், ஒருத்தன் தீர்த்தம் ஆடுறதுக்காக கங்கா நதியில ஸ்நானம் பண்றதுக்காக போனான், கங்கா ஸ்நானம் பண்றதுக்காக போனான், அவனுக்கு உட்கார்ந்துருக்கிறவர் மனுன்னு தெரியாது, ஏதோ சுவாமி ரிஷி சேவிக்கலாம் விட்டு போய் சேவித்தான். யாரப்பா நீன்னு கேட்டார், பேரை சொன்னா, எங்க போறேன்னா கங்கையில தீர்த்தமாடுறதுக்கு போறேன் அப்படின்னா. எதுக்கு நீ கங்கையில தீர்த்தமாட போறேன்னு கேட்டார், தெரியல சுவாமி ஆனா தீர்த்தமாட போறேன்னா, நீ தீர்த்தமாடி ஒரு பிரயோஜனம் இல்ல திரும்பி போன்ட்டார், அவனும் திரும்பி போயிட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தன் வந்தான், அவனும் போய் சேவித்தான், எங்கப்பா வந்தேன்னு கேட்டார், கங்கா ஸ்நானம் பண்ண போறேன் சுவாமின்னா. எதுக்கு நீ கங்கையில தீர்த்தமாடணும், என்ன பலன், எதுக்குப்பா இருக்கிற இடத்தெல்லாம் விட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்து தீர்த்தமாடுற அப்படின்னு அவனை கேட்டார். அவன் என்ன சொன்னான், என்ன சுவாமி பார்த்தா பெரிய ரிஷியாட்டம் தெரியறது, இது கூட தெரியாதா உங்களுக்கு, சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம்னா அது, பகவானுடைய பக்தர்களான பாகவதா ஸ்ரீபாத தீர்த்தத்தை சாட்டாலே எல்லா பாவத்துக்கும் பிராயசித்தம்னு சொல்றிருக்க சாஸ்திரங்கள்ல, அப்படி இருக்கிறச்ச அத்தனை பாகவதாலுக்கும் சுவாமியான ஒரே சுவாமியான தேவாதி தேவனான ராஜாதி ராஜனான எம்பெருமான்
சர்வலோக பிதா அவனுடைய ஸ்ரீபாத தீர்த்த மகிமை தெரியாம லோகத்திலே ரிஷின்னு ஒருத்தர் உண்டோ, நான் உங்களை தான் முதல்ல அந்த மாதிரி பாக்குறேன், பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் தெரியாதா உங்களுக்கு, அப்படியே ஆவேசம் வந்து கொடுத்த அவனுக்கு. என்ன அந்த ரிஷி இப்படி கேட்டாரு, இது கூட தெரியாம இருக்காரு என்னட்டு. அப்ப மனு சொன்னார், நீ இதுல தீர்த்த மாடி ஒன்னும் ஆக போறதுல கிளம்புன்னுட்டு, நமக்கு எல்லாம் குழப்பமா இருக்கும், முதல்ல ஏண்டா தீர்த்த மாட்டேன்னு கேட்டா தெரியாதுன்னவனையும் வானா போன்னு சொல்லிட்டார், இப்ப இத்தனை தூரம் தெரிஞ்சுட்டு வாதாடுறவனையும் போன்னு சொல்லிட்டார். என்ன காரணம்னு பார்த்தா, பாவம் முக்கியம்ன்றதுதான் தாத்பரியம். இந்த பகவத் ஸ்ரீபாத தீர்த்தம் இதுல தீர்த்தமாடினா என்னுடைய பாபங்கள் எல்லாம் போய் நான் வைகுண்டம் செல்வேன் அப்படின்ற விசுவாசத்தோடைய தீர்த்தமாடினால்தான் அது பலன். முதல்ல வந்தவன் அந்த எண்ணம் இல்லாமல் ஏதோ போறேன் போனா, அதனால அந்த பாவம் இல்லைன்னா நீ நினைக்கிறது நடக்காதரா போடாப்பான்னு சொல்லிட்டார் அவனை. அப்ப என்ன அர்த்தம்னா, அவன் தீர்த்தமாடவே கூடாதுன்னு அர்த்தம் இல்ல, அந்த கங்கா தீர்த்தத்தின் மேல பக்தி ஏற்பட்டு விசுவாசம் ஏற்பட்டு அது ஏற்பட்டா விட்டு வந்து தீர்த்தமாடு, அப்போ உனக்கு முழு பலன் கிடைக்கும்ன்றதா அவனுக்கு சொல்றதா கொள்ளலாம். ரெண்டாவது சொன்னவன், இவன் எத்தனை தூரம் பகவத் ஸ்ரீபாத தீர்த்தத்திலே பக்தி இருந்தால் ரிஷி கிட்டையே வாதம் பண்ணுவான், அதனால அந்த தீர்த்தத்து மேல இருக்கிற அபார பக்தியே அந்த தீர்த்தத்தின் மேல இருக்கக்கூடிய இவன் மனசுல இருக்கக்கூடிய அந்த மானச சிந்தனையே இவனை சுத்தி பண்ணிட்டு இவனை வைகுண்டத்துக்கு அழிச்சும் போயிடும்னு ரிஷியனுடைய வாக்கு. மகான்கள் ரிஷிகள் எல்லாம் ஒண்ணு சொல்லிட்டான்னா பெருமாள் அதை தலை கட்டி வைப்பானோ இல்லையோ, அதனால ரிஷி வாக்கு கேட்டு அவன் திரும்பி போயிருந்தானாலும் கூட, தீர்த்தம் ஆடலைன்னாலும் கூட, அவனுடைய கங்கா தீர்த்த பக்தியினாலே அவனுக்கு அந்த பலன் கிடைக்கும். ஆகையினாலே அதைத்தான் பெரியாழ்வார் சொன்னார், கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை களைய கற்கும். கங்கைக்கு போய் தீர்த்தமாடினா விசேஷம் இல்லையனல, போக முடியலன்னா கவலைப்படாதங்கோ, கங்கை கங்கைன்னு சொன்னாலே கூட கடுவினை களையும், பாப்பங்கள் எல்லாம் போகும். அந்த மாதிரி இந்த தீர்த்தங்களுடைய மகிமையை தெரிஞ்சுண்டு, இந்த தீர்த்தம் வேற பெருமாள் வேற இல்ல சீனிவாசனே தான் இந்த தீர்த்தம்ன்ற பக்தி பாவம் நமக்கு வந்துடுத்துனா, சுவாமி எனக்கு வயசாயிடுத்து 60 ஆயிடுத்து என்னால அங்க போக முடியல அப்படின்னு எல்லாம் வருத்தப்பட வேண்டாம். அந்த தீர்த்தத்தை நினைச்சுண்டா அந்த பேரை சொன்னா, இத்தனை தூரம் இவ்வளவு நேரம் அந்த தீர்த்தத்தை பத்தி கேட்டங்க பாருங்கோ, அதுவே கூட போறும். திரும்ப இதே பங்குனி உத்தர தன்னைக்கு இந்த உபன்யாசத்தை எடுத்து இன்னொரு முறை போட்டு கேட்டீங்களானாலும் கூட அன்னைக்கு அந்த சமயத்துல கேட்ட பலனும் கூட கிடைக்கும். இதெல்லாம் திருப்திக்கு, ஆனா அந்த நேரம் தான் கேட்கணும்ன்றது இல்ல, ஒரு முறை கேட்டாலே கூட போறும். எஸ்யம் ஸ்ருணுயேத்யாயம் சர்வ பாப நிவாரணம் வாஜபேய பலம் தஸ்ய விஷ்ணு லோகஸ்ய சாஸ்வதம் அப்படின்னு வசந்த பலன் தரக்கூடியதானது இந்த தும்புரு தீர்த்தம். அடுத்தபடியா பாண்டவ தீர்த்தம். இந்த பாண்டவ தீர்த்தத்தினுடைய மகிமை என்னன்னு பார்த்தா, பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் பண்ற சமயம், அவ ஊருக்குள்ள வரக்கூடாது, நாட்டுக்குள்ள வரக்கூடாது, நகரத்துக்குள்ள வந்து எந்த சௌகரியங்களையும் அனுபவிக்க கூடாது, வீட்டுல தங்கக்கூடாது, எந்த விதமான சொகுசுகளை சுகங்களையும் அனுபவிக்க கூடாது, போகங்களையும் அனுபவிக்க கூடாது. ரிஷிகளை போல காடு காடா அலைஞ்சிட்டு காட்டுல என்ன கிடைக்கிறதோ அதை சாட்டுண்டு காட்டுல கிடைக்கிற மரத்தழைகள் எல்லாம் உடுத்திண்டு அப்படிதான் வாழணும்னு அவளுக்கு நியத்தம், அது வனவாசம் அவளுக்கு. அப்படி அவ அந்த காட்டுல அரண்ய வாசம் பண்ணிட்டு இருக்கிறச்ச என்னென்ன புண்ணிய காடுகள் உண்டோ, அத்தனை புனித காடுகள், ரிஷிகள் தபஸ் பண்ணக்கூடிய காடுகள், தேவர்கள் தபஸ் பண்ணக்கூடிய காடுகள், பகவான் சம்பந்தப்பட்ட காடுகள், பகவத் தீர்த்தம் சம்பந்தப்பட்ட காடுகளுக்கெல்லாம் யாத்திரையா வந்துட்டு இருக்காவா. அப்படி அந்த 14 வருஷம் வனவாசம் அப்படின்னா இன்னைக்கு கட்டத்துக்கு நாமெல்லாம் என்ன நினைச்சுப்போம், எப்பேற்பட்ட ராஜவம்சம் அவெல்லாம், அவளுக்கு என்ன ஒரு தலையெழுத்து, எந்த சௌகரியமும் இல்லாமல் இப்படிலாம் அழிஞ்சுட்டு இருக்காளேன்னு அவளை வந்து மட்டமான, அதாவது அவ வந்து ரொம்ப சிரமப்படுறாள்னுட்டு அவளுக்காக நம்ம வந்து இறங்குவோம், ஒரு பச்சாத்தாபப்படுவோம். ஆனா அவ என்ன நினைச்சுட்டான்னா, எத்தனை பெரிய புண்ணியம், நமக்கு கிடைச்ச பாக்கியம் இது, ஏன்னா அரண்மனையில சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்து நாட்டை ஆண்டு இருந்தோம், ஆனா இந்த சிந்தனை எல்லாம் வருமா, புண்ணிய தீர்த்தங்களுக்கு போனோம் தீர்த்த யாத்திரை போனோம்ன்ற சிந்தனை எல்லாம் வருமா, இத்தனை வருஷ காலம் ஒருத்தனுக்கு அந்த புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கக்கூடிய வனமே வாசஸ்தானமா அமைஞ்சு கொடுத்தோமா, இதுக்கு மேல என்ன வேணும்னுட்டு அந்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திண்டாவா. அப்படி பயன்படுத்தினபடினால பல புண்ணிய தீர்த்தங்களுக்கு போனா தீர்த்தமாடினா தீர்த்த யாத்திரையாவே கழிச்சா அந்த 14 வருஷங்களையும் வா. அப்படி கழிக்கிறச்ச ஒரு நாள் தர்மபுத்திரர் அப்படி சோகமா இருந்துட்டு இருக்கார், அந்த இடத்துக்கு கண்ணன் எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா எழுந்து விடுறானுங்க. தர்மபுத்திரரை பார்த்து, ஏண்டா பாண்டி சோகமா இருக்கேன்னு கேட்கிறான். சுவாமி, இன்னும் எத்தனை வருஷ காலத்துக்கு நாங்க இப்படி அலைஞ்சுட்டு இருக்கணும், எப்போ எங்களுடைய குறையெல்லாம் தீரும், நான் எங்க எப்போ திரும்ப போய் ராஜ்யத்தை கைப்பற்றுவோம் அப்படின்னு எல்லாம் அவன் கேட்டுண்டு வரான். அப்படி கேட்கறச்ச பெருமாள் சொல்றார், வசந்த புண்ணிய தீர்த்த யாத்திரைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிற நீங்க, இந்த லோகத்திலேயே வசந்ததான க்ஷேத்திரம் வெங்கடாச்சல க்ஷேத்திரம்னு உண்டு, அந்த க்ஷேத்திரத்துக்கு போங்கோ. வெங்கடாத்ரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சனா
அந்த வெங்கடாத்ரின்னு சொல்லக்கூடிய மலை இருக்கு பாருங்கோ, அதுக்கு சமானமான ஸ்தானம் இந்த பிரம்மாண்டத்திலே கூட வேறெங்கும் கிடையாது. அதுதான் வசந்த ஸ்தானம். அந்த வெங்கட மலைக்கு போங்கோ, அங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு சொட்டு ஜலமும் புண்ணிய தீர்த்தங்கள் தான். அந்த புண்ணிய தீர்த்தங்களிலே போய் தீர்த்தமாடுங்கோ. அப்படி தீர்த்தமாடின மாத்திரத்துல உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நீங்கள் வெற்றி கனியை பறிக்கிற காலம் ரொம்ப சீக்கிரத்துல வந்துடும், உங்களுக்கு சீக்கிரமா ஜெயம் ஏற்படும் அப்படின்னு பெருமாள் தன் திருவாக்கால அனுகிரகம் பண்ணினான் கண்ணன். பெருமாள் சொல்றான், பரம பாவனமான ஸ்ரீவேங்கட மலையில இருக்கக்கூடிய பரம பாவனமான புண்ணிய தீர்த்தங்கள்ல போய் தீர்த்தமாடுங்கோ, ஸ்நான பான ஜபம் குறியாது அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறான். அந்த தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்ணுங்கோ, அந்த தீர்த்தத்தையே சாப்பிடுங்கோ, அந்த தீர்த்தத்தை கொண்டு ஆச்சமணாதிகள்லாம் பண்ணுட்டு ஜபம் பண்ணுங்கோ. இப்படி உங்களுடைய அனுஷ்டானம் எல்லாத்துக்கும், உங்க வாழ்க்கையில எதுக்கெல்லாம் ஜலம் பயன்படுறதோ அந்த புண்ணிய காரியங்களுக்கு நல்ல விஷயத்துக்கெல்லாம் அந்த தீர்த்தத்தையே பயன்படுத்துங்கோ. உங்களுக்கு கூட சீக்கிரம் உங்க பாப்பங்கள்லாம் போய் உங்க கஷ்டகாலம் எல்லாம் தீர்ந்து நீங்க ஆசைப்படக்கூடிய அத்தனையும் கிடைக்கக்கூடிய நாள் ரொம்ப தூரத்துல இல்லைன்னு பெருமாள் சாதித்தான். கண்ணனுடைய திருவாக்காலேயே புகழப்பட்ட அந்த திருவேங்கடமலைக்கு இவெல்லாம் வந்து சேர்ந்தா. வந்து சேர்ந்து என்ன பண்ணினா, பெருமாள் என்ன சொன்னா இவாளுக்கு, திருவேங்கடமலையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு சொட்டு ஜலமும் புண்ணிய தீர்த்தம் தான் சொன்னான் பெருமாள் சாதித்தான். அதனால இவா என்ன பண்ணினா, ஒரு இடத்துல வந்து இவாளே குளத்தை வெட்டினா அந்த இடத்துல இருந்து தீர்த்தம் அப்படி பிரவகித்தது, ஊற்றெடுத்து அந்த தீர்த்தம் நிறைந்தது. இந்த இடத்துல பாண்டவாலால நிர்மாணம் பண்ணப்பட்ட தீர்த்தம் அப்படின்றபடியினால அதுக்கு பாண்டவ தீர்த்தம்னு லோகத்திலே பிற்காலத்திலே பெயர் ஏற்பட்டது. அந்த பஞ்ச பாண்டவர்களும் அதிலே நித்தியப்படி மூழ்கி தீர்த்தமாடி ரெண்டு வேளை தீர்த்தமாடி அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிண்டு அதனுடைய கரையிலே ஜபங்கள்லாம் பண்ணிண்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து தலிகை பண்ணி சாட்டுண்டு அந்த தீர்த்தத்தையே பருகிண்டு அந்த தீர்த்தத்தின் கரையில வாழ்ந்துருந்தா. அப்படி வாழ்ந்த கொஞ்ச நாள்ல அவளுக்கு ஒரு சொப்னம் வந்தது. அந்த சொப்னத்துல அவளுக்கு பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் அவளுக்கு சேவை சாதிக்கிறான். தர்மபுத்திரருக்கு சொப்னம் வந்தது, தர்மபுத்திரருக்கு பகவான் சேவை சாதித்து, கவலைப்படாத, என்னுடைய வாக்குப்படி வசந்த இந்த புண்ணிய தீர்த்தத்திலே நீ தீர்த்தமாடினதுனால உனக்கு அதிசீக்கிரத்துல விமோசனம் வரப்போறது, ரொம்ப சீக்கிரத்துல உங்களுக்கு எல்லாம் ஜெயம் வரப்போறது, அதனால உங்களுடைய கஷ்டமெல்லாம் நீங்கிடும், நீங்க சாஸ்வத்தமா சுகமா இருக்க போறீங்க, கவலைப்படாதே, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் அழியக்கூடிய காலம் இதோ நெருங்கி விட்டதுன்னு பெருமாள் சாதித்தான். அதுக்கேத்த மாதிரி இவ அதுல தீர்த்தமாடினதுல இருந்து அடுத்த மூன்றாவது வருஷத்துல இவாளுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி இவாளுக்கு எல்லா வெற்றியும் கிட்டியதுன்னு மகாபாரதத்துல பாக்குறோம். அப்பேற்பட்ட வசந்த தீர்த்தம் இது. இந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடுவதற்கான சமயத்தை பத்தி சொல்றச்ச, வருஷபஸ்தேர பௌராதே துவாதசியாம் ரவிவாசரே சுக்லே வா வியாதவா கிருஷ்ணே பக்ஷே பௌம சமன்விதே தீர்த்தே பாண்டவ நாம்யத்ர சங்கமே ஸ்நாதியோ நரஹ நேஹ துக்கம வாப்னோதி பரத்ர சுகமஸ்னுதே. வைகாசி மாசம் சுக்லபக்ஷம் துவாதசி திதி ஞாயிற்றுக்கிழமை, இதெல்லாம் கூடிய நன்னாளிலே இதுல தீர்த்தமாடினா பாப்பங்கள்லாம் நீங்கி ஜெயம் ஏற்படும். அல்லது வைகாசி மாசம் கிருஷ்ணபக்ஷம் செவ்வாய்க்கிழமை துவாதசி திதி இதெல்லாம் சேர்ற நாள்ல தீர்த்தமாடினாலும் எல்லா பாவங்களும் நீங்கி புண்ணியம் ஏற்படும். ஒன்னு வைகாசி சுக்லபக்ஷ துவாதசி ஞாயிற்றுக்கிழமை, அல்லது வைகாசி கிருஷ்ணபக்ஷ துவாதசி செவ்வாய்க்கிழமை இதுல தீர்த்தமாடினால் அந்த சமயத்திலே கங்கை முதலான புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் கூட இந்த பாண்டவ தீர்த்தத்திலே வந்து கலக்கின்றன. திருமலையிலே இருக்கக்கூடியதான 66 கோடி தீர்த்தங்களிலும் வந்து இந்த பாண்டவ தீர்த்தத்திலே கலக்கின்றன. அன்னைக்கு இதுல சங்கல்பம் பண்ணிட்டு தீர்த்தமாடினா 21 ஜென்மங்கள்ல பண்ண பாபங்கள்லாம் கூட நீங்கிடுமா, 21 ஜென்மங்களில் உண்டான துயரெல்லாம் கூட நீங்கி அவளுக்கு பரமபதம் கிடைக்கும். இது ஜென்மா முடிகிற சமயத்துல, அதாவது சரீர முடிவு சரீர அவசானத்துல கிடைக்கும். இருக்கிறச்ச அவ என்னதுக்கெல்லாம் ஆசைப்படுறாளோ அது நல்லதா தர்ம ரீதியா தார்மீகமான நெறியுடையதாக இருந்தால் அதெல்லாம் கிடைத்து அவளுக்கு வெற்றி ஜெயம் கீர்த்தி ஏற்படும். அப்படித்தான் பாண்டவாளுக்கு ஏற்பட்டது அப்படின்றதா இந்த தீர்த்தத்தினுடைய மகிமையை சாதிக்கிறார். அப்பேற்பட்ட வசந்த தீர்த்தம். அடுத்தபடியாக சனக சனந்தன தீர்த்தம். இந்த பாண்டவ தீர்த்தமானது பெருமாள் சன்னதிக்கு மிக அருகிலே இருக்கக்கூடியது, என்னைக்கு வேண்டாலும் போகலாம் அந்த தீர்த்தத்துக்கு. இந்த பாண்டவ தீர்த்தம், சுவாமி புஷ்கரணி, சக்கர தீர்த்தம், ஆகாசகங்கா, பாப விநாச தீர்த்தம்
இதெல்லாம் ரொம்ப சுலபமா என்னைக்கு வேணாலும் போகக்கூடியபடியான தீர்த்தங்கள். ஜாப்பாளி தீர்த்தம், சீதம்ம தீர்த்தம், ராமகுண்டம், தும்புரு தீர்த்தம், இதெல்லாம் என்னைக்கு வேணாலும் போகலாம். இந்த சனகசநந்தன தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்தம், அதை பத்தி இப்ப பார்க்க போறோம். இந்த சனகசநந்தன தீர்த்தத்துக்கு வருஷத்துல ரெண்டு நாள் தான் போக முடியும். ஒன்னு தை மாசம் புஷ்ய நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரக்கூடிய நாள்ல ராமகிருஷ்ண தீர்த்தம்னு ஒரு தீர்த்தத்துக்கு முக்கோட்டி நடக்கிறது, அது கொஞ்சம் நாளைக்கு பார்க்க போறோம். அந்த தீர்த்தத்துக்கு போற வழியில இந்த தீர்த்தம் இருக்கிறது. அதுவும் இல்லாம பங்குனி மாசம் உத்தர தன்னைக்கு இந்த தும்புரு தீர்த்தம் போறோம் பாருங்கோ, அது அதுவும் இந்த வழியில உண்டு. அதாவது முதல்ல இந்த பாபநாசன் டேம் மேல ஏறி ஒரு அரை கிலோமீட்டர் போனா விட்டு இடது பக்கம் திரும்பினோமானா குமாரதாரா தீர்த்தம் வந்துடும். அது மாசி மாசம் போகக்கூடியது. அன்னைக்கு ஒரு நாள் மாசி பௌர்ணமி அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அப்படி போக முடியும் அந்த பக்கம். தை மாசமும் பங்குனி மாசமும் இந்த குமாரதாராக்கு போகக்கூடிய இடது பக்கம் திரும்பாம நேரம் போனோம்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துல முதல்ல சனகசநந்தன தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் வரும். அந்த தீர்த்தத்தை கடந்து 10 கிலோமீட்டர் போனாதான் தும்புரு தீர்த்தம் வரும். அந்த தீர்த்தத்தை கடந்து ஒரு 1 கிலோமீட்டர் போய் இடது பக்கம் மேட்ல ஏறி பள்ளத்துல இறங்கினோமானா ராமகிருஷ்ண தீர்த்தம் போகக்கூடிய பாதை வரும். ஆக தை பௌர்ணமி பங்குனி பௌர்ணமி இந்த ரெண்டு நாள் மட்டும்தான் வருஷத்துல சனகசநந்தன தீர்த்தத்துக்கு நம்மளால போக முடியும். இது எங்க இருக்குன்னா பாபநாசன் டேம்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்துல பாபநாசன் டேம்ல இருந்து அப்படியே மேட்ல ஒசந்து ஏறிண்டே போனா இருக்கக்கூடிய இடம் இது. இந்த தீர்த்தத்தினுடைய ஒரு ஆச்சரியம் அதிசயம் என்னன்னு பார்த்தா, இந்த தீர்த்தம் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா இது ஒரு விருட்ச ஜலம், ஒரு மரத்திலே இருந்து வரக்கூடிய தீர்த்தம். அந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே ஒரு பெரிய மரம் உண்டு. அந்த மரத்துல ஒரு இடத்துல யாரோ தொலை போட்டாப்புல ஒரு சின்ன தொலை இருக்கும், ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அதுல இருந்து மரத்துல இருந்து ஜலம் சொட்டி 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 அந்த ஜலம் பிரவகித்து அது ஒரு குளத்திலே தேங்கி அங்கிருந்து பிரவகித்து அப்படியே வந்து ஓடையா போகும். அதுதான் சனகசநந்தன தீர்த்தம். மரத்துல இருந்து வரக்கூடிய ஜலம் பிரவகித்து போறதுன்னா எப்பேற்பட்ட விசேஷ சக்தி இருக்க வேணும் அந்த மரத்துக்கு அந்த தீர்த்தத்துக்குன்னு பார்க்கணும். அந்த மரத்துல இருந்து சொற்ற ஜலம் வந்து தேங்கி நிக்கிறது பாருங்க, அது வந்து ஒரு குளம் போல தேங்கி நிக்கிறது. அந்த குளம் எப்படி இருக்கும்னா விஷ்ணு பாதாக்கிருத்தியாக இருக்கும், அதாவது பெருமாளினுடைய திருவடியை போல இருக்கும். பெருமாளுடைய வலது திருவடி தரையில பதித்தாருனா எப்படி இருக்கும்னா அந்த வலது திருவடி எப்படி இருக்குமோ அந்த ஷேப்லயே இந்த குளம் இருக்கும், அதுல தீர்த்தம் இருக்கும். தீர்த்தம் எல்லாம் பகவத் ஸ்ரீபாத தீர்த்தம்னு சொல்றோமோ இல்லையோ, அது நமக்கு தெரியும், மகிமையினால நமக்கு தெரியும், புராணங்கள் சொல்றது நம்ம உணர்றோம். ஆனா சாட்சாத்தா அது பார்த்த மாத்திரத்திலேயே சாட்சாத்து இது பகவத் ஸ்ரீபாத தீர்த்தம் தான் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பாத வடிவில் இருக்கக்கூடிய குளத்திலே தேங்கி நிற்கக்கூடிய ஜலம் அது. அதிலே மூழ்கி தீர்த்தமாடலாம். இந்த தீர்த்தத்துடைய விசேஷம் என்னன்னா, இந்த மரத்திலேருந்து வரக்கூடிய தீர்த்தமானபடியினால நிறைய மூலிகைகளினுடைய சம்பந்தம் இந்த தீர்த்தத்துக்கு இருக்கிறபடியினால கடந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட பெரிய பெரிய கொடுமையான ரோகங்கள்லாம் இருக்கக்கூடியவால சித்த வைத்தியர்கள்லாம் என்ன பண்ணுவாளாம், அன்னைக்கு இந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் இல்ல, யார் வேணாலும் போகலாம்படியா இருந்தபடினால அந்த தீர்த்தத்தினுடைய கரையில போய் ஒரு 11 நாள் தங்கி தினமும் அதுல தீர்த்தமாடி அந்த தீர்த்தத்தையே சாட்டுண்டு அதுலயே தெளிவு பண்ணி சாட்டுண்டு வந்தா எல்லா நோயும் குணமாயிடும் சொல்வாளாம். அதே மாதிரி 11 நாள் அவா போய் பண்ணினாலானா அவன் நோய்கள்லாம் குணமாயிடுமா. அத்தனை விசேஷமான ஒரு மகிமை உள்ள தீர்த்தம். இந்த டேம் எல்லாம் போட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இந்த சந்தன மரம் வெட்டுறது அது எதுன்னு நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தா விட்டுதான் நிறைய போறதுக்கு தடை பண்ணிவிட்டா, அதனால போக முடியறது இல்லை. இப்ப அங்க இந்த வருஷத்துல 2 நாள் போகலாம். இந்த தீர்த்தம் எப்படி இருக்கும் தெரியுமா, அப்படியே ஃப்ரீசர்ல இருந்து எடுத்த ஜலமாட்டம் அத்தனை சில்லுன்னு இருக்கும். ஆனா சாட்டா ஒண்ணும் நமக்கு கோல்டு அதெல்லாம் பண்ணாது. அந்த தீர்த்தத்தை சாட்டோம்னா ஒரு 2 நாளைக்கு உடம்புலாம் அப்படியே யானை பலம் வந்தா போல இருக்கும். அப்பேற்பட்ட வசந்த தீர்த்தம் இன்னைக்கும் இந்த விஷ்ணு பாதாக்கிருதி பெருமாள் திருவடியை போல இருக்கக்கூடிய தீர்த்தம் இருக்கு. அந்த தீர்த்தத்தினுடைய கரையில 2 விசேஷம் உண்டு. என்னன்னு பார்த்தா ஒரு ஸ்வயம்பு யக்ஞ வாட்டிக்கை. ரிஷிகள்லாம் யாகம் பண்ணுவாரோ இல்லையோ, அந்த யாகம் பண்றதுக்கு இவாளே பூமியை தோண்டி செங்கல் எல்லாம் வச்சு இவா வந்து யக்ஞ வாட்டிக்கை யாக குண்டத்தை ஹோம குண்டத்தை தயார் பண்ணிப்பா. அப்படி இல்லாமல் ஸ்வயம்புவா தானாவே உற்பத்தியான யக்ஞ வாட்டிக்கை. மலை பாறை இருக்கு பாருங்கோ, அந்த பாறையே தானா யக்ஞ வாட்டிக்கையா மாறினா போல ஒரு தோற்றம் அங்க இருக்கும். அந்த ஸ்வயம்பு யக்ஞ வாட்டிக்கையில தான் நிறைய மகரிஷிகள் யாகம் எல்லாம் பண்ணி பெருமாள் ஆராதனம் பண்ணிருக்கா. அதாவது இந்த வசந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடி இந்த தீர்த்தத்தை கொண்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு இதன் கரையிலே அந்த யக்ஞ வாட்டிக்கையிலே யாகம் பண்ணி பெருமாளை சேவித்திருக்கிறார்கள்னு புராணம் சொல்ல போறது. அப்பேற்பட்ட வசந்த யக்ஞ வாட்டிக்கை உண்டு. அது ஒரு அதிசயம். முதல்ல இந்த மரத்திலேருந்து ஜலம் வர்றது ஒரு அதிசயம். பெருமாள் திருவடி வடிவத்துல அந்த குளம் இருக்கிறது ஒரு அதிசயம். இந்த ஸ்வயம்பு யக்ஞ வாட்டிக்கை இருக்கிறது ஒரு அதிசயம். 4வது இந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே ஒரு குகை இருக்கு. அந்த குகையில தான் சனக சனந்தனால்
தபஸ் பண்ணி பெருமாளை நேர சேவித்தான். அதனால அந்த குகைக்கு சனக சனந்தன குகைன்னு பெயர். இப்படி இன்னைக்கும் அந்த குகை உள்ள நாம அப்படியே குனிஞ்சு போறப்பல உள்ள போனோம்னா முழுக்க போய் சுத்தி பார்க்கலாம். கொஞ்சம் இருட்டா இருக்கும், வௌவால் இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இப்படி வசந்த ஒரு அதிசயங்களை எல்லாம் கொண்ட தீர்த்தம் இது. சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் அப்படின்னுட்டு நாலு பேர். இந்த நாலு பேரும் மகா யோகிகள், மகரிஷிகள். இவா யாருன்னா பிரம்மாவினுடைய மானச புத்திரர்கள். இவாள்லாம் இவாள்லாம் சர்வஜ்ஞாள். அப்படின்னா பெருமாளுக்கு என்ன தெரியுமோ அத்தனையும் இவாளுக்கு தெரியும். இவ நினைச்ச மாத்திரத்துல எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுவா. நம்மளாட்டம் ஒரு இடத்துக்கு போய் பார்த்து கேட்டுதான் உன்னத்தை தெரிஞ்சுக்கணும்ன்றது இல்லை. பெருமாளுக்கு இருக்கக்கூடியதான அந்த சர்வஜ்ஞத்துவம், எல்லாவற்றையும் அறியும் தன்மை வல்லமை இவாளுக்கும் உண்டு. அதுவும் இல்லாம இவாள்லாம் மகா விரக்தர்கள். ரிஷிகளும் கூட என்னைக்காவது ஒரு நாள் சபலம் வந்து ஏதோ ஒரு அழியக்கூடிய வஸ்து மேல ஆசை வைக்கிறது, ஏதோ ஒரு பெண்ணை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் கூட தப்பு பண்ணுவா, தடம் மாறி போவா, கொஞ்சம் அவ ஸ்தானத்துல இருந்து இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனா இவாள்லாம் மகா விரக்தர்கள், எதை பத்தியும் கவலைப்பட மாட்டா இவாள்லாம். எந்த விதமான ஒரு கிளேசமோ ஒரு சபலமோ கிடையாது இவாளுக்கு. அதுவும் இல்லாமல் பகவத் பக்த அக்ரகண்யர்கள், பகவானுடைய பக்தர்கள், ஸ்ரீமன் நாராயணனுடைய பக்தவர்களான பாகவதர்கள் இருக்கா பாருங்கோ, அதுல இவாள்லாம் அக்ரகண்யர்கள். அப்படின்னா முதலிடம் வகிப்பவர்கள், ஆழ்வார்கள் எப்படியோ, ஆச்சாரியர்கள் எப்படியோ, நித்தியசூரிகள் எப்படியோ, அந்த மாதிரி முதல்ல இருக்கக்கூடிய பக்தாள் இவாள்லாம். பக்தாள்ல முதல் வரிசை இவாள்லாம். இவாளுடைய மகிமை, இவாளுடைய பக்தி, இவாளுடைய ஞானம், இதையெல்லாம் மனசுல வச்சுண்டு ஆகம சாஸ்திரங்கள்ல பெருமாளை பிரதிஷ்ட பண்ணக்கூடிய பீட்டம் இருக்கு பாருங்கோ, அந்த பீட்டத்துல புஷ்பநியாச தேவதைகள் அப்படின்னு அந்த பீட்டத்துக்கு கீழே நாலு தேவதைகளை பிரதிஷ்ட பண்ணுவா. அந்த நாலு பேர் யார் அப்படின்னா இந்த சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர்னு சொல்லக்கூடிய பிரம்மாவினுடைய மானச புத்திரர்களான மகாபாகவதாளான இவா நாலு பேரும் தான். அப்படி ஆகமத்திலேயே இவாளை பெருமாளினுடைய திருவடி கீழே இருக்கிற பீட்டத்துல பிரதிஷ்ட பண்ண சொல்றதுக்குன்னா இவாளுடைய மேன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட மகான்கள் நாலு பேரும். அதுல சனகரும் சனந்தனரும் திருவேங்கடமுடையான சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த மலைக்கு வந்து இந்த தீர்த்தத்துல பகவானுடைய ஸ்ரீபாதம் போல இருக்கக்கூடிய இந்த பகவத் ஸ்ரீபாத தீர்த்தத்திலே தீர்த்தமாடி இதன் கரையிலே யாகங்கள் எல்லாம் பண்ணி அந்த குகையிலே தபஸ் பண்ணி ஒரு நல்ல நாள்ல பெருமாளை வந்து தங்கள் கண்களால சேவித்தா. அதுக்காக இவா நிறைய பிரயத்தனம் பண்ணிருக்கா, அதையெல்லாம் புராணம் சொல்ல போறது. அப்படி வசந்த தீர்த்தம் தான் இந்த சனக சனந்தன தீர்த்தம். அஸ்ய யோகஸ்ய விக்னாத் பவந்தி பகவோ புவி அவிக்னயோக சித்யர்த்தம் வேங்கடாஸ்வய பூதரே அஸ்தி கிஞ்சித் சரஹ் புண்ணியம் நாம்னா சனகசனந்தனம் உத்தரே பாபநாசஸ்ய க்ரோஷார்த்தே சித்த சேவிதே. இந்த சனகர் சனந்தனர்னு சொல்லக்கூடிய மகா யோகிகள் யோகம் பண்ணி தபஸ் பண்ணி பெருமாளை சீனிவாசனை நேர சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த மலைக்கு வந்தா. வந்தவா யோகம் பண்றதுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி நல்லபடியா தங்களுடைய யோகம் பூர்த்தி ஆகி பெருமாளுடைய சேவை கிடைக்கணும்ன்றதுக்காக அதை மனசுல நினைச்சுண்டு அவா இந்த வேங்கடமலையில இருக்கக்கூடிய வசந்த இந்த சனக சனந்தன தீர்த்தம்னு பெயர் பெறப்போக இந்த பகவானுடைய ஸ்ரீபாத வடிவிலே இருக்கக்கூடிய தீர்த்தத்திலே தீர்த்தமாடினா அப்படின்னு சொல்றது. அந்த தீர்த்தம் எங்க இருக்கு அப்படின்னா உத்தரே பாபநாசஸ்ய குரோஷார்த்தே சித்த சேவித்தே. பாபநாச தீர்த்தத்துக்கு வடக்கு திசையிலே ஒரு குரோஷ தூரத்திலே சித்தர்கள் எல்லாம் சேவிக்கும்படியான மகிமை பெற்ற தீர்த்தம். சித்த யோகிகளும் மகா புருஷர்களும் தேவர்களும் கந்தர்வர்களும் கிண்ணறர்களும் கிம்புருஷர்களும் எப்போதும் கைகூப்பி வணங்கும்படியான ஏற்றமுடைய பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் இது. புண்ணியம் நாம்னா சனகசனந்தனம். இந்த புண்ணிய தீர்த்தத்துக்கு என்ன பெயர் அப்படின்னா இவாளுடைய பெயரான சனகசனந்தன தீர்த்தம்ன்றதே பெயர் அதுக்கு. அதிகோபியம் ந தத்கேபி ஜானந்தி மனுஜா புவி மார்கசீர்ஷே சிதே பக்ஷே த்வாதஸ்யாம் அருணோதயே சுவாமி புஷ்கரி நீதீரே ஸ்நாத்வா நியதமானசா த்ரயோதசீம் சமாரவ்ய ஸ்நாயாத் சனகசனந்தனே ஸ்நாத்வா து தத்ர விமலி வேங்கடாத்ரிபதேர் புனஹ ஸ்ரீமதஷ்டாட்சரம் மந்திரம் ஜபேது யதமன்வஹம் பஷ்சாத் சமப்யசேத் யோகம் ததஃ சித்தோ பவிஷ்யதி. இவா மகா யோகிகளானபடியினாலே சர்வஜ்ஞாலானபடியினாலே இந்த மலையில இருக்கக்கூடிய அத்தனை தீர்த்தங்களுக்கும் சுவாமியான சுவாமி புஷ்கரன் இருக்க பாருங்கோ, அதனுடைய மகிமையை நன்னா உணர்ந்தவாய்வா. அதனால என்ன பண்ணினாய்வா, வைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாள் வைகுண்ட துவாதசி அன்னைக்கு அருணோதய காலத்திலே சுவாமி புஷ்கரணியிலே லோகத்திலே உள்ள அத்தனை தீர்த்தங்களும் மலையிலே இருக்கக்கூடியதான 66 கோடி தீர்த்தங்களும் வந்து தீர்த்தமாடி தங்களுடைய பாபங்களை எல்லாம் போக்குகிறதுன்னு புராணம் சொல்றது இவாளுக்கு தெரியும். அதனால
அந்த வைகுண்ட துவாதசி அன்னைக்கு கார்த்தால அருணோதய சமயத்திலே இவா ரெண்டு பேரும் முதல்ல சுவாமி புஷ்கரணியிலே போய் சங்கல்பம் பண்ணிட்டு தீர்த்தமாடினாலும் தனுர்மாசே சிதே பக்ஷே துவாதசியாம் அருணோதயே ஆயாந்தி சர்வ தீர்த்தானி சுவாமி புஷ்கரிணி ஜலே. தனுர்மாச சுக்லபக்ஷ துவாதசி அருணோதய சமயத்திலே எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் வந்து இந்த சுவாமி புஷ்கரணியிலே சேர்ந்தன. அதனால அதுல தீர்த்தமாடுறவாளுடைய பாபங்கள் எல்லாம் நீங்க பெறுகிறது, வைகுண்டம் கிடைக்கிறது, சுவாமித்துவம் கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறபடினால அதுல போய் தீர்த்தமாடிட்டு அதுக்கப்புறமா பாப விநாச தீர்த்தத்துக்கு போய் அந்த கரையில இருக்கக்கூடிய சனக சனந்தன தீர்த்தம்னு இவாளுடைய பெயராலே வழங்கப் போகிற அந்த தீர்த்தத்துக்கு போய் சேர்றா. இவா எப்போ சேர்றா அப்படின்னா துவாதசி அன்னைக்கு தீர்த்தமாடிட்டா, அப்புறம் சாப்பிடணும் பாரணம் எல்லாம் பண்ணணும் அதெல்லாம் முடிச்சுட்டா, மறுநாள் த்ரயோதசீம் சமாரப்ய ஸ்நாயாத் சனக சனந்தனே. திரையோதசி அன்னைக்கு அந்த தீர்த்தத்தின் கரைக்கு போய் திரையோதசியிலிருந்து, அதாவது மார்கழி மாசம் சுக்லபக்ஷம் திரையோதசி அன்னைக்கு ஆரம்பித்த அந்த தீர்த்தத்திலே தினமும் தீர்த்தமாட ஆரம்பித்தா. ஸ்நாத்வாது தத்ர விமலி வெங்கடாத்ரி பதே புனக ஸ்ரீமத் அஷ்டாட்சரம் மந்திரம் ஜபேதயுத மன்வகம். அந்த கரைக்கு போய் தீர்த்தமாடின்ற வெறுமை இல்ல, ஸ்ரீமத் அஷ்டாட்சரம் மந்திரம் திருவேங்கடமுடையானுடைய அஷ்டாட்சர மந்திரம், வெங்கடேச அஷ்டாட்சரி மந்திரம்னு சொன்னமே அந்த மந்திரத்தை பரமசிவனண்ட உபதேசம் வாங்கிண்டு சுப்பிரமணியனானவன் ஜபித்ததுனாலதான் குமாரதாரிகா தீர்த்தத்தினுடைய கரையில பெருமாள் சேவசாதித்து அவனுடைய பிரம்மத்தி தோஷத்தை நீக்கினார்னு பார்த்தோம். அப்பேற்பட்ட வசந்த வெங்கடேச அஷ்டாட்சரி மந்திரத்தை வா ரெண்டு பேரும் கணக்கே இல்லாம அநேக கோடி ஜபங்கள் பண்ணிண்டு அந்த ஸ்வயம்புவாக தோன்றின யக்ஞ வாட்டிக்கையிலே அந்த வெங்கடேச அஷ்டாட்சரி மந்திரத்தை கொண்டு நிறைய யாகங்கள் எல்லாம் பண்ணிண்டு அந்த மந்திரத்தை கொண்டே தபஸ் பண்ணிண்டு இவா அப்படியே ரொம்ப வருஷம் அங்க இருந்துட்டு இருந்தா. அப்படி இருந்துட்டு இருந்த போது பஷாத் சமபேசே யோகம் தத சித்தோ பவிஷ்யதி. ஒரு நாள் இவாளுடைய தபஸுக்கு மகிழ்ந்த பெருமாள் நல்ல ஒரு முகூர்த்தத்திலே இவாளுக்கு சேவை சாதித்தான். இவாளுக்கு ஒன்றும் ஆசை இல்லை, பெருமாளுக்கு சமானமா எல்லாத்தையும் பெற்றவா இவா. ஆகையினால இவாளுக்கு ஒரே ஆசை பெருமாளை திருவேங்கடமுடியான அர்ச்சா ரூபமா சேவிக்கணும்ன்றதுதான். ஏன் எல்லாரும் தபஸ் பண்றான்னா, இப்ப கலிகாலத்துல மட்டும்தான் ஆனந்த நிலைய விமானமும் திருவேங்கடமுடியானும் யார் வேணாலும் சேவிக்கும்படியா இருக்கா. இதுக்கு முன்னாடி யுகங்கள்ல எல்லாம் அவனை சேவிக்கணும்னா வசந்த தபஸ் பண்ணணும், அந்த தபத்தினுடைய பலனா பெருமாள் சேவை சாதிப்பான். அப்போ புண்ணியாத்மாக்கள் யாரெல்லாம் அந்த தபஸ் ஒருத்தர் பண்றாரு அப்படின்னா பெருமாள் வராரோ இல்லையோ, அப்ப எல்லாரும் சேவிச்சிட முடியாது. யாரெல்லாம் புண்ணியாத்மாக்களா இருக்காளோ அவளுக்கு மட்டும்தான் அந்த தபஸ் பண்ணவனோட சேர்ந்து இவாளுக்கும் பெருமாள் சேவை கிடைக்கும். கொஞ்ச நாள் பெருமாளும் விமானம் சேவையாகும், அப்புறம் மறைஞ்சு போயிடும். திரும்ப யாரான தபஸ் பண்ணா அப்ப பெருமாள் தெரிவார். அப்படியெல்லாம் இருந்துட்டு இருந்தது. அதெல்லாம் வெங்கடாச்சல மகாத்மியத்துல விரிவா பார்ப்போம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில இவாளும் பெருமாளை சேவிக்கணும்னுட்டு தபஸ் பண்ணி பெருமாளை சேவித்தா. அப்பேற்பட்ட சனக சனந்தனாதி யோகிகளுக்கும் கூட இந்த புண்ணிய தீர்த்தங்கள் அனுகிரகம் பண்ணுபவேன்னா நமக்கு எவ்வளவு பண்ணுன்றத புரிஞ்சுக்கணும். அதனாலதான் திருவேங்கடமுடியானுடைய அஷ்டோத்திர சதநாமாவலியிலே சனகாதி மகாயோகி பூஜிதாய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹ. சனகாதி மகா யோகிகளாலே பூஜிக்கப்பட்டவனால ஸ்ரீ வெங்கடேசனை சரணமடைகிறேன் அப்படின்றதா அந்த நாமாவளி சொல்றது. இது சனகசனந்தன தீர்த்தத்தினுடைய மகிமை. இன்னும் சில தீர்த்தங்கள் உண்டு, அதை அடுத்த உபன்யாசத்துல பார்ப்போம். அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமனே வந்தாயன் மனம் புகுந்தாய் மன்னி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடம் மேயந்தாய் இனி நான் உன்னை என்றும் விடேனே.